நேற்று எழுதினோம் 10வது ஸ்லோகத்தை முடிச்சோம். 10வது ஸ்லோகத்தை எல்லாரும் புஸ்தகம் வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்றோம்னா, கிருஷ்ணபாக்கு புஸ்தகம் வைக்கணும்னால அவன் சபாவா நல்ல நிர்வாகிகள், அவன் பணம் வந்துடும் காலிக்கு. அவன் என்ன சொல்லவும்னு சொல்லல, அவன் அதை பத்தி அக்கறையும் சொல்லல, புஸ்தகத்தை சொல்லணும் அவன் எனக்கு போடல. ஆனால் உங்ககிட்ட புஸ்தகம் இருந்தா ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு கீழே சொற்பொழிவா பண்ண விரும்பல. ஏன்னா இது எம்பெருமானாருடைய திருநட்சத்திரத்துக்காக நடக்கிறது. எம்பெருமானார் அந்த கீதையை எப்படி அணு அணுவா ரசிச்சு காமிச்சிருக்கார், அதுக்காக நான் கீதையும் சொல்லாம 9வது அத்தியாயம் மட்டும் போட்டுருக்கேன். 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் தான் சொல்லுவேன்னு கூட தான் அவங்க எண்ணம். ஏன்னா நமக்கு ரொம்ப விஷயங்கள் இன்னும் பிடிப்படல. எம்பெருமானார் என்ன செஞ்சிருக்காரு, ஏதோ திருநட்சத்திரம், அதாவது இந்த சிட்டில, இந்த பாம்பே சிட்டில, இந்த மாதங்க இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவாள்லாம் வந்தா இந்த கட்டடம் வச்சும் போறாரு. அத்தனை ஸ்ரீவைஷ்ணவாள்ல எம்பெருமானார் திருநட்சத்திரம் அத்தனை பேரும் திரண்டு வந்து நிற்க வேண்டியது. அதுல வந்து எம்பெருமானார் என்ன உபகாரம் பண்ணிட்டு போயிருக்கார். கண்ணபிரான விழிச்ச இந்த கீதையில உள்ள விஷயங்களை தொடர்பாகவும் கோஜெண்டாகவும் கன்சிஸ்டண்டாகவும் நமக்கு விளக்கிய ஒரே பாஷ்யக்காரர் எம்பெருமானார் தான். அது எந்த சபையில வேணாலும் தெரியுமா, நான் சொல்றேன் இங்க இருக்கலாம் கிட்ட சபையிலாம் சொல்லி நினைக்கிறது. ஏன்னா சத்தியம் அது காரணம் கூட, அதை நீங்களும் என்னோட கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன போயிடணும். அதுக்கு இந்த புஸ்தகம் ரொம்ப உதவும். நேற்று தினம் ஒரு சஸ்பென்ஸ் கேள்வி நான் கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி மனசுல உங்களுக்குலாம் பட்டுருவோம். என்ன தினம் 10வது ஸ்லோகம் என்ன சொன்னா, மயா அத்யக்ஷேண பிரகிருதி சுயதே சசராசரம் ஏதுனானேன கௌந்தேயே ஜகதி பரிவர்த்தனே. நான் உலகத்தை சிருஷ்டிக்கிறேன் என்று ஆரம்பிச்ச விஷயத்தை பூர்த்தி பண்ணும். உலகத்திலே உள்ள எல்லா பொருள்களுடைய ஸ்திதி இருப்பு, எல்லா பொருளுடைய பிரவிற்த்தி ஆக்டிவிட்டி, அது என் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஸ்திதியும் பிரவிற்த்தியும் சும்மா வெச்ச பொருளை நன்றா பாதுகாத்துக்கிறது, அது சரியானபடி தன் ரெகுலேட் பண்றது இவ்வளவுதான் ஒன்னால முடியுமான்னு நினைக்காது. இவைகளை சிருஷ்டிச்சதும் நான் தான், இவைகளை சம்மதிப்பதும் நான் தான். ஏதோ ஒரு தடவை பண்ணிட்டு அப்புறம் வேறொருத்த போடுறது ஐஐடி மாதிரி. ஐஐடியில் இருப்பார் ஒரு டிபார்ட்மெண்ட் கேட்டு ஒரு 2-5 வருஷம் டேரக்டர் இருப்பார், 3 வருஷம் டேரக்டர். அப்புறம் மறுபடியும் அவர் டிபார்ட்மெண்ட் இல்லாத இன்னொருத்தர் அப்படி பை ரொட்டேஷன் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஏதோ கொஞ்ச காலம் நானே சுற்றி சம்பளிச்சுக்கோ, அடுத்தபடி அடுத்த டைம் இன்னொரு பிரசிடென்ட், இன்னொரு வைஸ் பிரசிடென்ட், போன டைம்ல பிரசிடென்ட் அந்த 2 வருஷம் மெம்பராக இருப்பார். இதெல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி என்னுடைய உலகம் என்கிற இந்த பெரிய கார்பரேட்ல கார்பரேஷன்ல வேற என்னைக்காவது யாராவது ஒருத்தர் இந்த தலைமை பகுதிக்கு வருவாங்க, அதுக்கு சான்ஸ் கிடையாது. நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன். நீ எல்லாத்தையும் செஞ்சியானா கிருஷ்ணா, அந்த பெருமைன்னு வச்சுட்டு சொல்லிட்டியடா, அதுல உனக்கு எவ்வளோ மைனஸ் பாயிண்ட் வருது அப்படின்னு அர்ஜுனன் பார்த்தான் அப்படின்னு பகவான் தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா எதிர்க்கிறவனுடைய பாடி லாங்குவேஜாலும் புரிஞ்சுது. அவன் வாய் தந்து சொல்ல மாட்டேன், வீடே ஒரு கான்வர்சேஷன். அவன் பாடி லாங்குவேஜால் புரிஞ்சுன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அது கிருஷ்ணன் சொல்றாருங்கிறத ஒரு எக்ஸ்ரே கண்ணோட பாக்குற கமெண்டேட்டர் தான் சொல்லணும். அது இருக்கிறதுக்கு அர்த்தத்துல டிஸ்டல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், மாம் என்னை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த ரெண்டு பேரும் கன்வர்ஸ் பண்றா, கன்வர்ஸ் பண்ணும்போது சிலர் வாய் விட்டு அர்ஜுனன் சொல்றான், சிலது முகபாவத்துல தெரியுது, சிலது அவன் பாடி லாங்குவேஜ்ல தெரியுது. அதனால கிருஷ்ணன் அதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லிடுவார். அந்த உணர்ந்து சொல்லணும், அதுக்கு ரொம்ப கற்பனை வளமும், ஆனா அந்த எம்பெருமானுடைய கடாட்சமும் ஆச்சாரியால் அனுப்பிடுவோம். அது அத்தனையும் நிரம்பி இருக்கக்கூடிய சுவாமி பாஷ்யக்காரர் ஆகியனால அதை அப்படியே பார்த்து பார்த்து சொல்றோம். அதுதான் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர்த்துவதற்கு சுவாமி தேசியம் அவ்வளவு பெரிய கிளம்பே. தாத்பரிய சந்திரிகைங்கிறது பெரிய பொக்கிஷம், கீதா பாஷ்யங்கிறது பெரிய ஜுவல். இந்த கீதைங்கிறது ஒரு விஷயம் சொன்னான் கிருஷ்ணன், அது இருக்கிறத எக்ஸ்ரே கண்ணோடத்துல சொல்லணும். இதெல்லாம் அர்ஜுனன் எல்லாம் படைக்கிறேன்னு பெருமாள் பெருமையை சொன்னவாறே அர்ஜுனன் பார்த்த பார்வையில பெருமாளும் புரிந்து கொடுச்சு. என்ன ஒரு இதுக்கே பெருமை வேண்டியது, ஒருத்தனை ஏழையாக, ஒருத்தனை முட்டாளாக, ஒருத்தனை பணக்காரனாக, ஒருத்தனை ஹெல்த்தியாக, ஒருத்தனை நோயாளியாக, நோஞ்சானாக வச்சிருக்கேன். ஏன் இப்படி பண்ணினேன், இப்படி சில பேர் சொத்தமாக சில பேர் கட்டப்படுமையா பண்றேன், அதனால உனக்கு ஏதோ சில பேர்கிட்ட அன்பு சில பேர்கிட்ட விருப்பம் இருக்கா மாதிரி தெரியும், சில பேர்த்த பட்சபாதம் இருக்கா மாதிரி தெரியும், அல்லது உனக்கு சாடிஸ்ட் ஆஃப் இருக்கா மாதிரி சில பேர் கட்டப்படும். அதனால நீ ஒரு சாடிஸ்ட்,
ನೀವರು ನೀವರು ಸ್ಯಾಡಿಸ್ಟ್ ಆಗು, ನೀವರು ಡಿಫರೆಂಟ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ಸ್ ವಚ್ಚಿದ್ರೆ ಬಲ್ಕಿ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಉಳ್ಳ ಪರ್ಸನಾಲಿಟಿ ಯಾವ அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் வந்து பெருமையாதி சொல்ற. இதை பத்தி ஊர்ல என்ன பேசிக்கிறான்னு யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னா போல இருந்து, அதுக்காகத்தான் பகவான் சொன்னார் இதெல்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னு கேட்டா நான் அந்த மாதிரி டிஃபரன்ஸை நான் கிரியேட் பண்ணது. ஒருத்தன் நல்ல பண்டிதனாகலாம், ஒருத்தன் முட்டாளாகலாம், அது காரணம் அவருடைய பூர்வ ஜென்மாவுடன் பண்ணியிருக்கிற கர்மாக்கள். அவன் அவன் கர்மாக்களுக்கு ஏற்றபடி நான் இந்த டிஃபரன்ஸ் பண்றதுனால என் மேல எந்த இருந்தாலும் தப்பு. எனக்கு கீதையை புரிய வச்சவா பல பேர், எங்க அஷன் செக்ரட்டரி சுரேஷ் சந்திரா மகாராஷ்டிராக்கே, அவர் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், ஏதாவது ஒரு பாடு பண்ண முடியும் விட்டுலாமே இல்லை கருணாகரன் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு உனக்கெண்டா பிடிக்கலேன் நானும் உனக்கு ப்ரமோஷன் தான் நான் கைவிட்டு போடணும் அப்படி சிஸ்டர். சிஸ்டர் எப்படி இருக்கணும், ஒன்னொன்று உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு கிரட்சிங்களே நான் கொடுத்தான் அப்படி சிஸ்டம் இருந்தால் தான் கூப்பிட்டு. அதனால மறுபடியும் மாடிகள் பண்ணணும் ஒரு வார்த்தை சொல்ல ஏதோ பேசல, அதான் கிருஷ்ணர் சொன்னான் எனக்கு ஒருத்தர் பிடிச்சது பிடிக்காத வேலை கிடையாது. அதனால என்கிட்ட வைஷமியம் பட்சபாதமே சொல்லக்கூடாது, நான் வேண்டுதல் வேண்டாம் ஏற்றவன். நான் என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் சுகிருத்தான் சர்வபூத சுகிருதம், அப்படி எல்லாருக்கும் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி பிடிச்சதி அஞ்சாவது கடைசி ஸ்லோகம் போக்தாரம் யஜ்யதபசாம் சரோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி உச்சதின்னு அஞ்சாவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம். ஆகினால் எல்லாருக்கும் நண்பன் தான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நான் ஒரு சிஸ்டம் வச்சுக்கேன், எல்லோரும் வீடு பெற்றால் உதவியில்லை. அதனால ரொம்ப சிம்பிளாக போயிட்டோம்னா நல்லா இருக்காது, இந்த குற்றத்தை என்ன சொல்லு. அதனால் அவாவா கர்மாவுக்கு ஏற்றபடி தான் அவர்களுக்கு நான் திரவியை அமைச்சேன். ஆகையினால என்னைக்கு எந்த விதமான ஆடிட் அப்செக்ஷன் என் மேல இந்த ஆங்கிள் பண்ண முடியாது அப்படின்னு பகவான் சொன்னான். அப்புறம் அர்ஜுன் கேட்டான், நீ சாட்டிஸ்ஃபேடிஸ்ட், நான் கருணை உள்ளவன் ஆகையினால்தான் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குதா சிருஷ்டி பண்ண. ஒரு சம்ஹாரம் பிரளயம் ஆன உடனே கேடு கேட்டாவது போட்டோம் அப்படின்னு விடுறதில்லை, இன்னொரு சிருஷ்டி பண்றேன், அந்த சைக்கிள் முடிஞ்ச உடனே மறுபடியும் பண்றேன். எப்படி நான் சோம்பாதி இவ்வளவு படைத்தாய் வாசம் கொஞ்சம் கூட சோம்பலே இல்லாமல் திரும்பி திரும்பி சிரிக்கிறேன். ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், எவரி சைல்ட் தட் கம்ஸ் வித் தி வேர்ல்ட் கம்ஸ் வித் தி மெசேஜ் தட் காட் ஸ்டில் ஹஸ் நாட் லாஸ்ட் ஹிஸ் ஹோப்ஸ் இன் ஹியூமன் சிட்டிஸ். அடுத்த குழந்தையாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, இந்த ஆத்மாவாவது சரணாதி பண்ணி வரும்னு நினைக்கிறான். அதனால இதை மட்டும் விவசாயம் பண்ணினா போய் போனா அடுத்த வருஷம் மறுபடியும் விவசாயம் பண்றான், இந்த வருஷம் நல்லா வரும் விளையும். அந்த மாதிரி இந்த மாதிரி விஸ்வக்ஷேத்திர கிருஷி வளர்ந்து சுவாமி தேசியத்தை பெரிய பார்வர் யாரு பெருமாள், அதுக்காக தான் அவருக்கு கலப்பு ஆயுதம் சக்கரசமூர்த்தி கலந்துட்டு இருக்கிற இது பெரிய பார்வர். விஸ்வக்ஷேத்திர பக்தி உழவன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார், பக்தி உழவன் பெரிய உழவன். ஏன்னா முயற்சிக்கலாம், இந்த தேவையும் சிருஷ்டித்தோம் சான்ஸ் கொடுத்தோம், இப்போ கூட கிருஷ்ணர் பார்த்து போல கீழே கேட்கல, சரி இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகையினால என்னை சாடிஸ்ட் சொல்லாத, நான் உண்மையிலேயே வெல்விஷன். ஆகினால இந்த தோஷங்கள் என் மீது படாது என்று பகவான் சொன்னான். இது மாதிரி அர்ஜுனா இப்படிப்பட்ட பெருமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அதனால எந்த விதமாக பண்ணார், இந்த பத்தாவது ஸ்லோகத்தினுடைய முடிவில் எங்கேயோ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அஞ்சாவது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்து கவனி முடிகிறார். மஸ்தானி பூதானி பசியமே யோகமேஸ்வரம், இது அஞ்சாவது ஸ்லோகத்தில் இருக்கு. அர்ஜுனா என்னுடைய ஐஸ்வரம் யோகம் பசிய, ஈஸ்வரனான என்னுடைய இந்த சங்கல்பங்களையும் மாண்மையும் மாட்சியையும் கிரேட்டத்தையும் பசிய பார், இந்த பாராணி அப்படின்னா இதையெல்லாம் நன்கு ஆராய்ச்சி பார் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னான். அப்படின்ட்டு அப்புறம் மேலே விவரிச்சிருந்தான். அதனால மறுபடியும் லாஜிக்கலா அதோட முடிக்கணும் என்பதற்காக தான் பெருமானார் இதை வந்து மம வசுதேவ சூனோகம் ஐஸ்வரம் யோகம் பசிய என்று கீதா பாஷ்யத்தில் பத்தாவது ஸ்லோகத்தின் முடிவு. இது சங்கர பாஷ்யத்துல அப்படி வர அங்கே இருந்த போது கரெக்டெல்லாம் பண்ண மாட்டார், அவர் அப்படி இருக்கிறதுக்கு அப்புறம் சொல்லி மேலே மேலே போயிடுவார். நான் எந்திரமான ரொம்ப ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி, அதனால அங்கிருந்து போகணும். இப்போ இந்த யோகம் பசியமே யோகம் ஐஸ்வரம் சொன்னாரு, அதுக்கு தான் இது விவரணம் இருக்கா, அதுவும் கொண்டு போய் முடிக்கிறார். நீங்க மனத்துல வச்சுக்கணும், ஆண்டாய் உன்னை காண்பதோட கருளையே
ஸ்பீரட் சொல்றது இதெல்லாம் எனக்கு சொன்னேன். இதெல்லாம் சொன்னா ஆழியா இருக்கு, மனசுல பதியத்துக்கு வசதியா இருக்கு. எப்படி ஆழ்வார் முதல் பாசனத்தை வெளியிலே தீரன் சுடரை தொழில் மனநிலை சொன்னாரோ அதை முதல் பதிகத்தில் ஒவ்வொரு பாத்திரத்தோட இணைக்கணும். அப்படி செயல்படும் செயல்பட எவ்வளோ கட்டம் 100 பாட்டு செய்யவே ராமார் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எது ஒன்று வச்சு கருவேறும் உயர்ந்து உயர் வர அயர் வர மயர் கண்ணி நன்னி தண்ணி பண்ணி அப்படின்னு போச்சு போயிட்டான். ஆழ்வார்த்தில் ஒரு செஞ்சுட்டா முன்னெடுப்பு ஆழ்வார்த்திகை சுவாமியிலே இருக்க சொல்லிருக்காரு. முன்னெடுத்து சேமிச்சு அவர் வேகமா அந்த பக்கம் வெள்ளக்கார கரெக்டர் போனான். உள்ளுக்குள்ள பிராந்து சண்டை போட்டுக்கிறான்னு எடுத்துக்கிட்டான். ஏன் சண்டை போட்டு உள்ள வந்து கேட்டான். இல்ல பிரேயர் இருக்கா ஒரு இந்தியூர் பிரேயர் இருக்கான்னு போயிட்டான் கேட்டு. அப்புறம் சத்ரு அது வச்சு ஒரு சத்ரு முன்னெடுத்து நடிகம் உண்டாச்சு. அந்த மாதிரி அதை அனுபவிக்க வேண்டிய விஷயத்த ஏதோ 1000 பாட்டுகள் முதல் படுத்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதை அனுபவிக்க எது நம்மகிட்ட கொடுத்தாலும் அதை எப்படி மிஸ்யூஸ் பண்றதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுல இது ஒண்ணு. இப்போ இந்த இடத்துல என்னாச்சு, பகவான் அந்த உயர தேரடி சொன்ன ஒவ்வொரு பாட்டு கழிச்சு சொல்லணும் யார் சொல்லுவார்? திருநங்கை ஆழ்வாரா அவங்க பாடிய விட்டு போயிட்டார். நம்ம ஆழ்வார் மனதில் இப்படி இருக்குன்னு திருப்பதிகத்தில் ஆண்டுதான் மட்டும் 10 பாட்டு கழிச்சுல தேரடி சொல்றேன் சொல்லணும் மனநேன்னு சேர்த்து போயிட்டார். மனத்தால் நினைச்சுக்கணும் வாயால் சொல்றேன். பஷ்யத யோகமேஸ்வரன் என்பது இந்த கடைசி ஸ்லோகத்தையும் இங்கேயும் சேர்க்கணும்னு எம்பெருமானார் இப்படி அர்ஜுனனை பார்த்து மே என்னுடைய ஐஸ்வரம் யோகம் ஈஸ்வரமாக இருக்கிற தலைவனாக இருக்கிற தன்மையில் ஏற்பட்ட யோகம் மாண்பை அதாவது ஞானத்தையும் சங்கல்பத்தையும் நீ இப்படி தெரிஞ்சுக்கோ என்று அர்ஜுனனை பார்த்து பகவான் அறிவிச்சேதா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி இதுவரைக்கும் ஒன்றும் பாடல் இல்லை. மே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார் சங்கர பகவத் பாதார் மே என்னுடைய அப்படின்னு அப்படியே சொல்லியா தீர்வு போச்சு. இப்போ இதற்கு மே என்பதுக்கு என்னுடைய அப்படிங்கிறதுக்கு பெருமானுடைய அப்படின்னு அர்த்தம் தானே. பெருமாள் அப்படிங்கிறத என்னுடைய என்பது போல் யாருக்கான எம்பெருமானார் பண்ணிட்டேன். அதான் இன்னைக்கு நான் கடைசியில கேட்டேன் என்ன தாய்ச்சார் மம மேக்கு மம அர்த்தம். ஓகே மேன்னா என்னுடைய மமன்னா என்னுடைய கூட ஒரு வார்த்தை சொல்லு வசுதேவ சுனோகோ ஐஸ்வரம் யோகம். வசுதேவனுடைய பிள்ளை உங்க மாமா பிள்ளை உங்க மாமா பிள்ளையினுடைய ஐஸ்வர்யத்தை பாரு அப்படின்னு மேலும் திருத்தர் தலை தான் கட்டின்னு சொன்னா அதுக்கு வசுதேவன் ரூபம் கொண்டு வி கிருஷ்ணன் ஏஞ்சிடணும் வசுதேவ சூனனுடைய எதிர்ப்பாருன்னு ஏஞ்சிடும். இது அதிகம் தானே வரும் சங்கரமாயிட்ட மே மன்னர் மே அப்படிங்கிறது வசுதேவருடைய பிள்ளையான என்னுடைய அப்படின்னு கண்ணன் சொல்றான். இதுக்கு எம்பெருமானார் சொல்றேன் அப்படின்னு நான் கேட்டு கேட்டேன். நீங்களா அதுக்கு சிந்திச்சு ஹெல்ப் பண்ணுறோம். தெரியாத நமக்கு கிருஷ்ணன் யாரும் வந்து ஒரு பிள்ளை தெரியாதா? இதுக்கு எம்பெருமானார் பண்ணணுமா? அவன் மேன்னு சொன்னான்னா மே என்பது அர்த்தத்துக்கு சிம்பிளா மேலே விரைஞ்சிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு மே என்பதற்கு என்ன அர்த்தம்னா ஒத்தேவருடைய பிள்ளையான என்னுடைய அப்படின்னு அர்த்தம். சரி ஏதோ பெரியவர் சொன்னார் அதை உபன்யாசப்பட்டு ஒவ்வொரு நேரத்தை முடிச்சு போகிறான். இது ஒரு கேள்வி கேள்வி இந்த கேள்வி நியாயமா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நான் பிறகு நியாயமான டவுட் தான் வரும் தேவையில்லை தான். ஏதோ கையில முகமஸ்தீதி பாஷகம் லேக்கிய ஸ்தீதி லேக்கணும் பேராதிக்கு எழுதிய போடுறார் மே அப்படின்னா மேன்னு சொல்லணும். ஆனா எதுக்கு பாஷ்யக்காரர் மே அப்படிங்கிறதுக்கு மம வசுதேவ சுனோகோ என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு கேள்வி வரும். கேள்வி வந்தா என்ன பண்றது சுவாமி தேசியம் ஏன் எம்பெருமானவர் சாதிக்கிறார் அப்படின்னா பேசிட்டேன்னு சொல்லுவார் ஆச்சாரியர் பெருமானார் என்ன சாதிச்சார் அப்படின்னு எல்லா வரையும் எழுத முடியாததுனால மே வசுதேவ சுனோன்னு எழுதிட்டார். அவர் திருவள்ளத்தில் இருக்கிற ஆச்சாரியால் அவருடைய காலக்ஷேபம் பண்ணுவோம். அவர் இந்த காலத்தே அந்த காலக்ஷேபம் பண்ணி பாட்டியில் வருஷத்தை பிள்ளாங்களாம்.
அவா திருவிவாதத்தை கேட்டு வந்த பரம்பரை எங்கள் ஆழ்வான் அம்மாட புள்ளார். அவர் வெளியா வந்த அர்த்தம் அதை சேமிச்சு வச்சு தேசிய சாரிக்கா இருப்போம். வே என்ற இடத்துக்கு எம்பெருமானார் வசுதேவ புத்திரனான என்னுடைய சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அடுத்த ஸ்லோகத்தை பாரு. அடுத்த ஸ்லோகம் இத்தனை பெருமையை சொல்லிட்டு தற்போது பெருமாள் என்ன சொல்றான், மாமூடா அவதானம் பாருமாசி தேவையே இருக்கும். இப்படி இப்படிப்பட்டு இப்படி இருக்கிறனா மனுஷனாக வந்ததுனால மனுஷ உடம்போடு இருக்கிறத பார்த்து குட்டாள்கள் என்னை அவமதிக்கிறார்கள். அத பகவான் மனசுல என்ன ஓடுறது, இவ்வளவு காரியும் மன்னிட்டோம், இவ்வளவு நல்லதையும் மன்னிட்டோம், உங்களை காப்பாற்றணும்னு இந்த கூறவர்கள் அவதரிச்சா என்ன, நீ அம்மா ஜீவன் வச்சுருக்க, நீயாவது நல்லவன், இன்னும் சில பேர் சாதாரண முட்டா முதல் மாடு கேட்கிறவன் சொல்லுங்க. இப்படிப்பட்ட கட்டத்தை படுகிறேன் இந்த முட்டாள் கட்டை என்று எம்பெருமான் சொல்றான். அதுக்காகத்தான் இந்த மே இதுதானா உங்க மாமா பிள்ளை எனக்கு தான் இத்தனையும் சொல்றான்னு இருக்கேன். நீ மாமா பிள்ளை நினைச்சிருக்க நான் தாண்டா உங்களுக்கு பெரிய சுப்ரீம் சௌர் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் மம வசுதேவ சுனோகோ அப்படின்னு. இப்ப புரிஞ்சுதான் குருக்ஷேத்திரத்துல எம்பெருமான கிருஷ்ணன் நெஞ்சில இருந்து விஷயத்தை பார்த்தாரு. என்னன்னா அடுத்த ஸ்லோகம் வார்த்தை வாய்ப்பை அடுத்த ஸ்லோகம் திடீர்னு வந்து முனகன் இவன் பெருமையைத்தான சொன்னான். பெருமையை திரும்பியே இருக்கிறோம் மேல போக வேண்டியதானே, இப்படிப்பட்ட எண்ணெய் முட்டாள் திட்டாணி ஆழம் முட்டால ஏன் அவமதிக்கிறான்னு சொல்லுவோம் அப்படின்னா பெருமாளுக்கே தோன்றுது. இவ்வளவு காரியம் மஞ்சி வந்து நான் இவன் கண் முன்னாடி வந்து நின்னா கூட நான் ஒரு மனுஷ சீனத்தில் மனுஷ வடிவத்தில் இருப்பதுனால என்னையும் ஒரு சாதாரண மனுஷன்னு நினைச்சு எகத்தாளம் பண்றா அப்படின்ற அந்த கருத்தை சொல்ல ஆரம்பிக்க போறான். அந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன் எங்கேன்ற ஒரு முன் ஸ்லோகத்தை அடுத்த ஸ்லோகம் கனெக்ஷனே சொல்ல முடியாது. எப்ப சொல்ல முடியும், முன் ஸ்லோகத்தில் உள்ள மம அப்படிங்கிறது தன்னை தட்டுதானே சொன்னான். பார்த்தராஜ அர்ஜுனன் தேர்ல உட்காந்து தன்னை தட்டுறான், அந்த உடம்பத்துக்கு தான் நம்ம சொல்றான். இந்த உடம்புன்னு சொன்னவொடனே இதாண்டா ஒத்தே ஒரு பிள்ளைன்னு நினைச்சு இந்த உடம்பு நினைக்கிறப்ப அப்படின்னு கிருஷ்ணனுடைய திருவுள்ளம். அதுக்காக தான் அவஜானந்தி மாமிக்கு அனந்தர ஸ்லோகத்தை அடுத்த ஸ்லோகத்துல மாவஜானந்தி என்னை அவமதிக்கிறார்கள் என்று மான் என்று ஃபஸ்ட்ல சொல்லப்பட்ட கிருஷ்ணனை தான் இந்த ஸ்லோகத்தை மே என்று ஃபஸ்ட் பட்டத்துல சொல்லி என்னுடைய இங்கிருக்கு அடுத்த ஸ்லோகம் என்னை. ஆயினால் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கிருஷ்ணனை மற்றவர்கள் சாதாரண மனிதன் என்று எடை போடுகின்ற விஷயத்தை மனதில் வச்சுட்டு பகவான் வசுதேவ பிள்ளையான எனக்கு அந்த மேலே சொன்ன இந்த மேலு சொன்னால் எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற யாரு மனைவி அவங்களுக்கு பிடிக்கும்போது சக்தி அரைச்சி வச்சா ஹோட்டலை சாப்பிட்டுருந்தே வந்துடு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற அந்த எனக்கு மாறிட்டேன். அவள் என்ன சார் பக்காண்ட இடவா சாப்பாங்க உங்களுக்காக பிடிக்கவே சொல்லி பூரி பண்ணியிருக்கேன் பூரி உருளைக்கிழங்கு படிக்க வாங்கணும்னா இல்லை இன்னைக்கு ஹோட்டலே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்ட்டா எனக்கு நான் இந்த மாதிரி மனைவி பற்றி கவலைப்படாத ஹோட்டலை முட்டிக்கிற கணவனை பெற்ற மனைவி நீங்கள் சொல்லியது அதான் இங்கே எனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட எனக்கு அப்படின்ற இதுவும் வேணும் இன்னும் வேணும் சொன்னதுனால உங்க கல்யாணம் பண்ண எனக்கு இன்னும் வேணும் இது வேணும் உங்களுடைய ஆத்துக்காரியான எனக்கு அப்படின்னு பாவம் அதுதான் இங்கும் என்னுடைய வசுதேவ சுனோகோ அந்த எனக்கு கூட வசுதேவனுடைய பிள்ளை என்பது அடக்கம். அதுக்காகத்தான் சுவாமி தேசிகன் அவஜானந்திமானிக்கு அனந்த ஸ்லோகத்தை அஸ்மச்சப்த அனுசந்தான வசா அடுத்த ஸ்லோகத்துல மாம் என்று கிருஷ்ணன் தன்னை செகண்ட் பஸ்பத்துல சொல்லலாம். அதே பஸ்பத்து தான் இங்கே இருக்கு. அதுக்கு இந்த உள்ள தொடர்பை பார்த்து மேலிட்டு ஏற்றது மே என்று இந்த ஸ்லோகத்துல உள்ள இந்த வார்த்தை நிரதிசய சௌலபிய சஞ்சாரித ஈஸ்வர பாவம் பகவான் தன்னுடைய ஈஸ்வர பாவத்தை அப்படியே மறைச்சுண்டு மாடி மேய்க்கிற கிருஷ்ணா இருப்பான். நிரதிசயமான அதை விட இன்னும் பார்க்கவே முடியாது அப்பே ஏற்பட்ட சௌலபியம் கிருஷ்ணன் இருக்க நிரதிசய சௌலபியம் சௌலபியம்ங்கிறது கிருஷ்ணனுக்கு தான் வந்து நமக்கு எல்லாம் கிடையாது. அடிக்கடி சொல்றேன் நான் ரொம்ப சிம்பிளா இருக்கேன் எப்படி சிம்பிளா இருக்கேன் வேற இருக்கவே வழி இல்லை சார் நான் ரொம்ப சாதாரணமான எளியவர்களோடு எளியவனா பழகிறேன். நீயே எளியவன் தான் அப்புறம் என்ன பெரியாத அவதாரம் என்பது கிருஷ்ணனுக்கு தான் உண்டு. மேலேருந்து இறங்கணும் மேல இருந்தா தான் இறங்க முடியும். நான் ரொம்ப இறங்கி வந்தேன்டா நீ இறங்கித்தான் இருக்கு எங்க இறங்கு அதனால நான் ஒரு நினைச்சுக்கிறது தான் பைத்தியகாரன் அவன் ஒருத்தனுக்கு தான் சௌசீகத்துக்கு தகுமா. அதுக்காக தான் அவன் சௌசீகம் நிரதிப்பே சௌசியம் அப்படிதான் ரிலேட்டிவ் அவங்களோட
சொன்னா கொஞ்சம் மேல் சீட்ல உட்காந்துருங்க, இல்ல உங்களுக்கு 4 வருஷம் முன்னாடி கீதை வாசிச்சு அந்த மாதிரி ரிலேட்டிவ் சிபீரியாரிட்டி கிளைம் பண்ணலாம். அப்சல்யூட் சிபீரியாரிட்டி கிருஷ்ணனுக்கு தான் உண்டு. அந்த அப்சல்யூட் சிபீரியாரிட்டி உள்ள கிருஷ்ணன் தான் அப்சல்யூட் எளிமையோட வரும். அதுக்காக தான் சுவாமி தேசியம் நேராதிசய சௌஷி சௌலபிய நிரதிசயமான, இதை விட உயர்ந்தது இல்லை என்று சொல்லக்கூடிய சௌலபியம், ஈஸிலி ஆக்சஸபிள். ஒரு மாடு மேய்க்கிற பெண்ணுக்கு, ஒரு கோபிக்கு, ஒரு கோபிகைக்கு வந்தார். அதான் அடிக்கடி அப்புள்ளார் சாதிப்பான், அப்புள்ளார் இந்த கோபிகை மாதிரி இருக்கணும்டா. அந்த கிருஷ்ணன் எப்பேற்பட்ட பரமாத்மா வந்தாலும் எங்காவது வெண்ணைக்கு ஆஸ்தாபடம் வந்தாலும் அவனை 2 அடி அடிச்சு கட்டணும் மொத்தணும் அப்படின்னு அந்த கிருஷ்ணனை ரசிச்சு அனுபவிச்சாடு. அந்த கோபிகைகளா இருப்பதே 1000 டைம்ஸ் பெட்டர். 4 வேதத்தை அத்தியனம் பண்ணி ஆரங்கமும் தெரிஞ்சு பெருமாள் பெருமாள் நான் ஒதுங்கி பெருமாளை இழந்து போறவனை காட்டிலும் இவெல்லாம் விழுந்து கெட்டான்களை காட்டிலும் என்று அப்புள்ளார் தனக்கு அளித்துதான் சுவாமி தேசம் நயத்திருந்ததாக சாதிக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானின் எளிமையை பார்த்து பத்துடைய அடியவர்க்கு எளியவன் வந்து தன்னுடைய எளிமையினால சஞ்சாரித ஈஸ்வர பாவம் மறைச்சு வச்சுதான் தான் ஈஸ்வரன். அப்பேற்பட்ட தன்மை உள்ள அவதாரம் இது. ஆகையினால்தான் நான் உனக்கு சொன்னாலும் இன்னும் கூட உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கிருஷ்ணனா இப்பேற்பட்ட ஆளா இருப்பான்னு நினைச்சுட்டு இருக்கு. காரணம் என்ன என்ன, நீ மாமா பிள்ளையாத்தான் பார்த்துக்கணும். நமக்கு தெரியாது. அவ சொல்றா தேவகூதி சொல்றா கபிலருடைய அம்மா அதுக்கு கந்தம பிரஜாபதி நான் போறேன்ட்டார். உங்க கல்யாணம் பண்ணி டிவன் சாப்பிட்டு தாதன் சாப்பிட்டு கடைக்கழிச்சு மூணு சொல்லி உங்களுக்கு எடுத்துட்டேன், உங்ககிட்ட நல்ல உபதேசம் வாங்கிக்காத போயிட்டேனே அப்படின்னு சொல்றா. ரொம்ப லேட்டு அவர் சொன்னா கருத்தவன் கவலைப்படாத உன்புள்ள உனக்கு உபதேசம் பண்ணுவான். அந்த மாதிரி நான் எவ்வளவோ பெரிய வளர்ந்து எத்தனையே சொல்றேன். எங்க அம்மா அங்க அப்பா 4 வேதம் அத்தியனம் பண்ணவர் சுவாமி. அவருக்கு இந்த காலத்துல ஒரு கூட்டு புத்திரிக்காத போயிட்டேன், அப்பா நான் இப்ப திட்டாடுறேன் அப்படின்னு அழகர் அம்மு கூட்டி கொண்டு வந்து அதுக்கு அவரே தப்பா சொன்ன சொல்லியிருக்காரு. அவர் இருந்த காலத்துல ஒரு சொல்லிக்காத போயிட்டு அது மாதிரி எத்தனை பேர் சொல்றா. நம்ம ரொம்ப கூட இருக்கிறவாண்டிய கிரேட்னஸ் உங்களுக்கு தெரியுது, பிகாஸ் தேர் க்ளோஸ் க்ளோஸ். அந்த பிராக்சிமிட்டியில தெரியாத போயிட்டுருக்கோம். அந்த பிராக்சிமிட்டியில் அம்மா போனது தான் அவர் நினச்சிருக்கும். அவர்கிட்ட உள்ள டிஃபெக்ட் நல்லா தெரியுது, அவருடைய கிரேட்னஸ் தெரிய மாட்டேங்குது. அதனால பகவான் தன்னுடைய ஐஸ்வர பாவத்தை முழுக்க மறைச்சிருந்தான், அழைச்சி அவதாரம் பண்ணி நான் நிரூபிச்சு சௌலபியத்தினால அதை வச்சுட்டு என்னை ஏழுகிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அதற்காகத்தான் அதுக்கு முன்னோடியாக இந்த எண்ணே என்பது வசுதே வசுமோ என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஷ்யக்காரர் வியாக்கியார். இது ரொம்ப சௌக்கியமான தேவையான உபன்யாசம் இதோ. ஆத்மானம் மானுஷம் மண்ணியன்னு ராமன் சொன்னார். அவதானந்தி மாம் உண்டாரா மாருஷன் தனுமாசிரம் கிருஷ்ணன் சொன்னார். இப்ப ராமன் கிருஷ்ணனுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு உபன்யாசம் ராமன் கிருஷ்ணன் சாப்பிட்டு போட்டு உபன்யாசம் கொண்டு போனாலும் தெரியுவா. சும்மா ரசிக்கலாம். தேவர்கள்லாம் வந்து தாங்கள் பரதேவதை அப்படின்னு ராமன் சொன்னான். தேவர்கள்லாம் தாங்கள் பரதேவதைன்னு சொன்னான். பகவான் நாராயணோ தேவான்னு சொன்னான் ராமாவதாரத்துல. பகவான் சொன்னான் ஆத்மானும் மானுஷம் மன்னியன்னா என்ன திருவுள்ள பத்திரிக்கிறது அர்த்த தேவர்கள் தேவர் என்ன அர்த்தம் திருவுள்ள பத்திரது ஆத்மானும் மானுஷம் மன்னியே அப்படிங்கிறது. நிறைய விஷயத்த இங்க அங்க சேர்த்து கடமை பண்ணிட்டார். ஆத்மான் நிறைய காலக்ஷேபம் கேட்டா வரக்கூடிய பாவம் எல்லாம் கம்ப்யூட்டர் அது பண்ணக்கூடாது. கொஞ்சம் இருந்துக்கணும். அந்த ஸ்லோகத்துல மன்னியே ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமன் தசரதார்த்தம் என்னை மற்றவா அவமதிக்கிறா அப்படிங்கிறது இங்க வார்த்தை. அங்க என்ன வார்த்தைன்னா நான் மனுஷனா இருக்கிறதும் பெருமைப்பட்டேன். மன்னியே என்பதுக்கு பகுமன்யேன்னு அர்த்தம், பகுமானிக்கிறேன். ஐ பிரஃபர் டு பி மனுஷன், ஐ பிரஃபர் டு பி மனுஷன் சொன்னது சொன்னவர் என் மனுஷனா இருந்தாலும் திட்டான் அழலாமான்னு கேட்டார். எஸ்பைட் தட் ஐ பிரஃபர் எத்தனை தான் அவமானப்படுத்தாலும் மனுஷனா இருந்தாலும் பெருமைப்படுத்தலாம். அதில் இருக்கிறது கான்ஃபிளிக்ட் கிடையாது. வேற எந்த மாதிரி அந்த சுவாமி எதிர்த்து ஈழ்த்து கொண்டு விட்டதா சிரமம். ஆத்மா ஆத்மானம் மானுஷம் என் ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவா அர்த்தம் சொன்னால்தான் தெரியாதுல பண்ணாலும் முடியாது. ஏன்னா ஆத்மானம் மானுஷம் மண்ணிய தசரதாத்மஜங்களுக்கு சாத்திரிய உபன்யாசம் பண்ணாங்கன்னு சொல்லுவார்னா
நான் என்ன மாதிரி தான் நினைச்சுட்டு இருக்கேன். நீங்க இந்த தேவன் சொல்றது எல்லாரும் ஒற்றுமைச்சா இருக்கு. நாற்காலி சாதை யுமந்தி என்று பகவான் சொன்னார். அப்படிதான் அந்த சுவாமி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டார். அப்படி அர்த்தம் இல்ல சம்பிரதாயத்தில். அப்படி ராமன் சொல்ல வரல. ராமன் மனுஷனா தான் இருந்தார். அப்பேஜி எழுதிக்கிற புஸ்தகம் ராம நாராயணனுக்கு தான் நாராயணன் ராமாவதம் மறந்து போயிட்டு அப்பேஜீஸ்வரம் புஸ்தகம் எழுதிட்டார். பெருமாளுக்கு மறந்து உண்டான் என்ன பண்றது, பெருமாளுக்கு மறந்து உண்டு அப்படின்ட்டார். ராமனுக்கு தான் நாராயணனே மறந்து போயிட்டு அதனாலதான் சீதை எங்க தெளிஞ்சு மரத்தை பார்த்து கேட்டார், கொடியை பார்த்து கேட்டார், செடியை பார்த்து கேட்டார், தவிச்சார் எல்லாம் பண்ணினார். கடைசியில பிரம்மாதி எல்லாம் வந்து தேவர்கள் சொன்ன போது கூட அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையில நம்ம ரெண்டு தான் சொல்லிவிட்டார், வியாக்கியம் கொண்டு போயிட்டார். அப்படி எல்லாம் விஷயம் பெருமாளுக்கு மரத்தா ஜட்டாதிக்கிய மோட்சம் கொடுக்குறார். இல்ல இல்ல ஜட்டாதிக்கிய மோட்சம் கொடுத்தார். பெருமாள் என்ன சொல்றார், எனக்கு என்ன தேவன், எனக்கு தேவன் வச்சுதான் பிடிக்குமா மனுஷன் வச்சு பிடிக்குமாண்ணா, எத்தனை கட்டம் வந்தாலும் இடர்பட்டாலும் மனுஷனா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நாட்டில் வளர்ந்து படாதரப்பட்டு மனுஷர்க்காய் உங்களுக்காக அவமானப்பட்டாலும் யாரோ அதுல ஒரு ஆழ்வார் செய்வாரு, அதற்காக நான் மனுஷனா இருக்கிறேன். ஒரு சபரி இருப்பா, ஒரு ஹனுமார் இருப்பார், ஒரு பெரிய உடையார் ஜட்டாஜி இருப்பார், ஒரு முகன் இருப்பான். அவர்களுக்காக நான் மனுஷனா இருக்கிறதுக்கு பெருமைப்பட்டேன். ராமநாதிகள் திட்டிலிருந்து ஓகே திட்டான்னு வருத்தமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, 10,000 ரூபாய் தலைவச்சு ஒரு கேஸ் போட்டா 2 கோடி ரூபாய் ஒன்னா போட மாட்டான். 20,000 போயிட்டு அழுத்திட்டு இருந்தாரு. அதான் இப்ப ப்ராப்ளம் எல்லாரும் ஏன்னா பணம் கொடுக்கணும் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கான்னு கேட்கறா. இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். சாரிட்டிலாம் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. சாரிட்டி டேக்ஸ் மாறி போயிட்டு அவன் வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கினா 10 பொருள் சொல்லணும். வேலை பாராங்கன்னு எழுதக்கூடாது. அதெல்லாம் பண்ணணும். ஏன்ஷியன் இந்தியன் இன்டர்நேஷன் எழுதணும். இதே சட்டை போட்டு அன்னைக்கு பார்த்து சட்டை போட்டுக்காது போயிட்டேன். இது உபன்யாசத்துல எழுதிட்டாங்க. இதே இது சட்டை போடுவாங்க. பெரிய ஆதித்த வேலை செஞ்சவரு சொல்றான், ஏன் சட்டையை கூட்டியிருந்தேன், வேலையும் போயிட்டு சட்டையும் போயிட்டு அதுவும் சட்டை பார்த்தார். அப்புறம் அவனை பார்த்தா எதிர்த்து பணம் கொடுத்துருக்கேன். 6வது சன்னதிக்கு பேமெண்ட் நீ கோயிலுக்கா பேமெண்ட் அப்படின்னா எப்படி சேரிட்டி கொடுக்க முடியாது? அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு கொடுத்தா தான் சேரிட்டி, ஒழிய அமுதனுக்கு கொடுத்தா சேரிட்டி இல்லை அப்படின்னு ஏடிக்கு கிடைக்காது அப்படின்னு பாதிச்சுட்டேன். நான் போந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ண, சும்மா இன்னொன்று எனக்கு தான் பொழுது போகாது. அமுதத்துக்கு ஒரு கைங்கரியம் பண்ணால் சும்மா இல்லாமல் நாச்சியார் கோயில ஒரு கைங்கரியம் பண்ணணும். பட்டாச்சாரம் சொன்னார், சரி பண்ணுவோம். நாச்சியார் கோயில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சுவாமிலாம் தங்கத்தை கட்டுவோம். இடத்தை வாங்கினார். அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி ஆஸ்தான் சும்மா இல்லாமல் அதுக்கு போகவே இல்லை. ஐடிக்கு அது கட்டி கொடுத்து வச்சுருக்கேன். அத்தா வாங்கினோம், இது வாங்கி கொண்டோம். இந்த அத்தில் கண்டபடி இதற்கு தான் எழுதிட்டேன், நான் ஏடிஜி வாங்க மாட்டேன். அதான் ஏடிஜியில் எவ்வளோ பணம் லாபம் நினைக்கிறோம், குறைச்சின்னு ஜிஏ கொடுக்குறது அது போனா யூ ஷுட் ப்ரொடெஸ்ட். வெளியே அவன் போய் சொல்லி ஏடிஜியை வாங்கிக்கணும். எனக்கு யார் மாய யார் பண்ணுறோம்? நமக்கு நம்ம வேதம்னா அது செய்குளர் கிடையாது தான். பெருமாள்னால் அது செய்குளர் இல்லை. பிராமணர்கிட்ட பாஸ் கொடுத்தா அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல சர்க்கார் கொள்கை. அதுக்கு நாம எழுதி அவங்க கொடுக்குற பிக்சன்ஸ் அதுக்கப்புறம் அல்ப அத்தியில வளர்ந்த மாதிரி எனக்கு வந்து எழுதி கேட்கறது எவ்வளோ கிடைக்கும். அதில் வந்து 1,000 ரூபாய் உள்ள வசுதேவனுடைய பிள்ளை என்பதும் சொல்லி இருக்கிறது அப்படின்ற சுவாரஸ்யத்தை பெருமானால் காட்டி
அடுத்த ஸ்லோகத்தை இப்போ வியாக்கியானம் பண்ண போறாரு. அவஜானந்தி மாம் மூடாகா, மாம் என்னை மூடாக விட்டார்கள், அவஜானந்தி அவமதிக்கிறார்கள். எந்த என்னை மானுஷியும் தனும் ஆசிதம், மானுஷியும் மனிதனுடைய தனும் வடிவை ஆசிதம் ஆசிரித்தவனான என்னை, பூத மகேஸ்வரனான என்னை, பூதங்களுக்கெல்லாம் பெரிய மகேஸ்வரன் தான், எல்லாவற்றிலும் பெரியவனான என்னை, மனித வடிவிலே இருக்கின்ற என்னை, மனிதபடியிலே அடைந்திருக்கின்ற என்னை குட்டார்கள் அவமதிக்கிறார்கள். எதனால? மம என்னுடைய பரம்பாவம் உயர்ந்த தன்மையை அஜானந்தகா அறிந்து கொள்ளாதவர்கள். அந்த வார்த்தை மனித வடிவத்திலிருந்து மனிதனுடைய வடிவத்தை வைத்துக் கொண்டிருக்கிற என்னை, பூதங்களுக்கெல்லாம் மகேஸ்வரனான என்னை குட்டார்கள் அவமதிக்கிறார்கள், என்னுடைய ஏற்றத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் அப்படின்னு கிருஷ்ணர். இப்ப இங்க தேவையா இருந்து இப்ப இந்த பக்தியோகத்தை சொல்ல வரோம். பக்தியோகத்தை சொல்ல முடியும், நான் அவதரிக்கிறேன், அவதரிக்கிற பொழுது என்னை வாழ் தெரிஞ்சுக்கிறது இல்லை குட்டார்கள் அப்படின்னு அவளை வசப்பாடுவாங்க. வசப்பாடுக்காகத்தான் மேங்கிறது வந்தேவருக்குள்ளே அர்த்தம் சொன்னேன். மேனா வந்தேவருக்குள்ளே நான் வந்தேவருள்ளையா போட்டிருக்கேன் அப்படின்னு பகவான் தன்னுடைய மார்க்க தட்டின்னு சொல்றான் அப்படின்றது அப்படின்னு அர்த்தம் ஏன் சொன்னேன்னா, அடுத்த ஸ்லோகத்துல வந்தேவருக்குள்ளையா போட்டதுனால என்ன மனுஷன் நடிச்சிருந்து திகழ்கிறார்கள் அப்படி இன்சல்ட் பண்ணுகிறார்கள் சொல்றான். அதுக்காக சொன்னேன், அது தேவையே இல்லை. இப்ப சப்ஜெக்ட் என்ன? பக்தி யோகத்தை சொல்றோம். பக்தி யோகம் சொன்னா பக்தி யோகத்தினுடைய மேன்மையை சொன்னார். யார்கிட்ட பக்தி பண்ணாலும் அவருடைய மேன்மையை சொன்னார். இனிமே பக்தி யோகம் எப்படி பண்ணணும்னு சொல்லி போட்டுதானே, அதை விட்டு ரெண்டு பேரும் வசப்பாடுவாங்க. தேவையான விஷயமா இருக்கு. இதே விஷயத்த வேதமும் சொல்லியிருக்கு. பகவான் அவதரிக்கிறார், அவதரிக்க வச்சு அவருடைய மேன்மையை மான்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அஜாயமானோ பகுதா விஜாயதே தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம். ஒரே மேட்டர், வேதம் என்று சொல்றது இறைவில்லாத பெருமான் பிறப்பே அஜாயமான பிறப்பிலியான பிறப்பில்லாத பெருமான் பகுதா விஜாயதே என்கின்ற யோனியுமாய் பிறக்கிறார். அஜாயமான பிறப்பட்டவனான பிறப்பற்றவனான பெருமான் பிறக்கிறான். நம்ம போல கர்மாவனால பிறக்க வேண்டிய தேவையற்றவனான பெருமான் பலபடியாக பிறக்கிறான். மத்தியமாக கூணமாக வராகமாக அஜாயமானா பகுதா வீஜாயதே பலபடி பிறக்கிறான். அப்படி பிறக்கிற எம்பெருமானுடைய அடிப்படை விஷயத்தை மகான்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இதுவும் கிரேஸ்ஃபுல்லா இருக்கு. அதை விட்டு முட்டாள்கள் அவமதிக்கிறான்னு சொல்லலாமா? ரெண்டுக்கு அதுதான் கெட்டிக்கார தெரிஞ்சுப்பானா முட்டாள் தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். எங்க கதை ஒன்றும் இந்த பெர்னாட்ஷா பீட்டிங்கிலே எல்லாரும் உட்காந்துருந்தா பெர்னாட்ஷா ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். எங்க இல்லை, நான் இப்ப சொல்ற விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். 50% இடியட்ஸ் புரியாதுங்க. உடனே 50% எல்லாரும் எழுந்துட்டான். ஓனா பொருளும் லெக்சரை கேட்க வந்தா பாதி பேருக்கு தெரியல முட்டாள்கள். எங்களுக்கு பாதி பேருக்கு புரியலன்னு சொல்றேன். நீ ப்ரொடெஸ்ட் முதல்ல வாபஸ் வாங்கி கொடுக்குறேன். ஆமா ஆமா, நியாயம் தான், வாபஸ் வாங்க. பாதி பேருக்கு தான் புரிய இருக்கு. ஓகே ஓகே, முன்னாடி சொன்னது இப்ப சொன்னது என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா பின்னாடி சொன்னது பாசிட்டிவ், முன்னாடி சொன்னது நெகட்டிவ். நெகட்டிவா சொல்லக்கூடாதான் அப்படின்னு வேதம் நாஸ்தீலன் கீர்த்தையே அஸ்தீலமா சொல்லாதோன்னு வேதம் சொல்லுது. நெகட்டிவா சொல்ல பாசிட்டிவா சொல்லுது. அதனால பையன் சொல்றாப்பா இங்கிலீஷ் மேத் பிசிக்ஸ் பாஸ் அப்படின்பாஜா சொல்லிருக்கா அஸ்தீலமா சொல்லக்கூடாது. அப்படி வேதம் சொல்றா வேதம் எவ்வளவு மங்களமா கல்ச்சர் வேதம் தீரா பரியானந்தியோடு வீரர்கள் தெரிந்து கொள்வார்கள், மற்றவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அர்த்தம். அதனால அது பாசிட்டிவா சொல்லிட்டு வேதம் மங்களமா. இந்த கிருஷ்ணன் வேதத்துக்கு கத்திட்டு போயிருக்கிறான், அது சொல்ல வேண்டியதானே. இவர் தான் வேதத்தை எல்லாரும் உபதேசம் பண்ணவரா. யோ பிரம்மானந்த தாதி பூர்வம் வேதாந்தான் பரிணோதி தஸ்மை அப்படின்னு வேதத்தை உபதேசம் பண்ற இவர், இவர் நெகட்டிவா சொல்றார். இந்த பூடா மாம் அவஜாதி ஏன் என்று சொன்னார் அப்படின்னா, அதே வேதம் வந்து நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காக சொல்லிட்டு போயிட்டு
பெருமாளுக்கு நல்லவர்கள் தீரனுடைய பெருமையை கான்ட்ராஸ்ட்ல காண்பிக்கணும்னு எண்ணம். அதுக்காக முட்டாள்கள் முதல்ல திட்டிட்டு அப்புறம் பெரிய நல்லவாள கொண்டாட போறா மகாத்மனத்து மாம்பாக்க நாட்டில் போடுறாங்க. ஏன்னா பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்றாரு, துரோணர் தான் சொல்றாரு, அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேட்டுன்னு சொல்லணும். பரத்தையும் கொடியாயிட்டா ஆபத்தாரு, வைத்தவர்களையும் கொடியாயிட்டு வச்சுக்கோங்க. அதுல பெருமாள் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றார், அதனால மனசுல பதிவுக்காக சொல்றார். அதுக்காக தான் சுவாமி தேசிய மகாத்மனாம் விசேஷம் பக்தும் மூடானாம் சுவாவா உச்சதே டாக்டர். இந்த முட்டாள்களை பத்தியும் கிருஷ்ணன் பேசணும்னா கான்ட்ராஸ்ட், பின்னாடி மகாத்மாக்களை பத்தி வேற என்ன தீரர்களை பத்தி பின்னாடி சொல்ல போறான். அந்த வீரர்கள் பெருமை நன்கு தெரிவதற்காக கொஞ்சம் முட்டாள்களுக்கு சம்பாவனை பண்றான். இப்போ அந்த முட்டாள்கள் என்ன பண்றா அப்படின்னா, ரெண்டு ஸ்ரோமா வாழ வைக்கலாம் கிருஷ்ணன். கேட்டா இந்த குருக்குல நாம மாட்டிவிடக்கூடாது, நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறார். வேத புத்தன் செந்திலா சொல்றது வியாக்கியானம் எக்ஸ்பிளைன் சொல்றது அவஜானம். சில பேர் விட்டா சொல்லுவா, அது எனக்கு நமக்கு புரியாது. திருவண்ணாண்டவர் சுவாமி திருவண்ணாண்டவர் மிருகசாஜியார் பெய்தார் குருசா பேசுறாரு. ஒரு நாளைக்கு நம்ம போயிருந்த யாரோ விஷயம் மிருகசாஜியார் திருவண்ணாண்ட மிருகசாஜியார் சாதாரணமா பேசிட்டு ஒரு நாட்டிலே எழுச்சியா போனேன். நான் ஆசிரமம் ஒரு நடந்து போக வச்சு ஏதோ பேசி விட்டார், பேசிதான் முடிச்ச உடனே இந்த மாதவா அப்படின்னு மாதவாச்சார முடிச்சு கருணாகர் கொஞ்சம் பராத்த போது சொன்னேன். அந்த பிரதாரம் பண்ணி ஆயிடுச்சு ரொம்ப லாவண்யமா இருந்து பார்த்துட்டு அது லாவண்யம்னா என்னன்னு தெரியல. அதனால என்ன நினைத்தா ரொம்ப லாவண்யம்னா அழகா இருக்குன்னு வச்சு லாவண்யம்னா அழகு இல்லாம ரொம்ப லாவண்யமா இருக்கு தேவல அமைச்சியான்னு கொடுத்தாரு. அதுல மாதவாச்சார் ரொம்ப லாவண்யமா இருக்கு இதாரு மூணு உப்மா வாயில போடுங்க, அது சமுத்திர தினத்துல பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல உப்மா கொடுத்தப்பறம் மரம் கொடுத்து போட்டாரு. அவர் ரொம்ப லாபண்யமா இருக்கு ஆடாம விரும்புகிறார், ரொம்ப அழகா இருக்குன்னு ஆண்டவர் இவர் மோர குட்டின உடனே புது கொடுத்து வந்த எப்படி இருந்தா ரொம்ப லாபண்யமா இருக்கு அப்படியே சொல்லுங்க அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி அவங்க சொல்லப்படாத நான் தான் வாங்கிடுவா யாருமே இல்ல. அவர் லாபண்யம் லாபம் இவர் அவங்க பயந்துதான் விரும்புகிறார். அவர் லாபண்யம் லாபம் இல்லையே ரொம்ப நல்லா இருக்கு அவர் அவங்க அவர் சாப்பிட்டா பண்ணா அவருக்கு புரிய போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருந்து அத்தக்கெடுத்து நாயும் கட்டுறாங்க. நான் போய் சுவாமி லாவண்யம்னா ஆண்டவன் அழகுன்னு அர்த்தம் சொல்ல, நீ வந்து டாடா சாப்பிட்டு பாக்கெட் கொண்டு போட்டிருக்கீர் அதுதான் லாவண்யம்னு சொல்ற அப்படின்னு அவங்க சொல்லி பார்த்தாலே அவருக்கு எனக்கு விரோத வார்த்தையா எது கெட்ட மாட்டி விட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி வேதம் வந்து யாருக்கு விரோத வராம லாவண்யம் அதுவும் இருந்து போயிருக்கு. ஆனா இப்ப அப்படி இருந்தா கிருஷ்ணன் அதை உடச்சு சொல்றதுதான், அதை உடச்சு சொல்றது இந்த ஸ்லோ ரெண்டு ஸ்லோகத்தை சொல்றான். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியம் ரொம்ப அழகு, எதுதான் அழகில் எதிர்மாறா இங்க ஸ்லோகம் எடுத்துருக்கு. ஏவம் மாம் அப்படின்னு கொண்டு மாம் என்னை அவ்வளவுதான். இந்த ஸ்லோகத்தை மாமுக்கு அர்த்தம் கேளுங்க. மாம் பூதமகேஸ்வரம் சர்வஜம் சத்தியசங்கல்பம் கிருஷ்ணன் சொல்லுவான். இத்தனை நான் சொல்லியிருக்கணும் அத்தனைதான் நினைச்சேன், எனக்கு அவ்வளவு சொல்றதுக்கு அவங்க முடியல. தேங்க்யூ அப்படின்னு பாஷிகார பண்ணி சொல்றான். பூத மகேஸ்வரம் சர்வஜம் சத்தியசங்கல்பம் நிகில ஜெகதேக காரணம் பரம காரியா சர்வசமாசிரியத்வாய மானுஷியும் தனுமாசிதம் மாம் இதர்த்தம். என்னை என்னைனா என்ன எந்த என்னை பூத மகேஸ்வரம் ஸ்லோகம் இருக்கு. எல்லா பூதங்களுக்கும் தலைவர், பூதங்களுக்கெல்லாம் தலைவனான மாம் என்னை பூதமகேஸ்வரன் சொன்னதுனால ஒருத்தர் எல்லாருக்கும் தலைவனா இருக்கணும்னா முதல்ல எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு முடியும் யாருக்கு எப்போ லாஸ்ட் ஓவர் கொடுக்கணும் தெரிஞ்சா தான் தோனி நிர்மாணம் முடியும் மனுஷன். அதனால பூதமகேஸ்வரம் சர்வஜம் எல்லா அந்த சப்ஜெக்ட் தெரிய வேண்டிய அனைத்தையும் தெரிஞ்ச நான் சத்திய சங்கல்பம் இத்தனை மாம் கூட அடக்கம். சத்திய சங்கல்பம் நான் நினைச்சேன்னா அதை சாதிச்சே தீரக்கூடியதா. நிகழ்த்தக தேக்க காரணம்
இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே காரணமான நான், ஒரே காரணம் இன்னொருத்தர் எதிர்பார்க்கல. இந்த உலகத்தை படைப்பதற்கு பகவான் வேற ஒரு மேட்டர் எதிர்பார்க்கல. காமாச்ச நானுமான அபேட்சா பிரம்மசூத்திரம், அதாவது எந்தமான உலகத்தை சித்திப்பதற்கு வேற எங்கே எதிர்பார்க்கல. கோயவன் பானை பண்றது கடிதம் புத்தர் கொடுக்கணும். ஒரு நடந்து அவர் விஜயாரி போனான் பகவான்ட, சுவாமி நான் என்ன இந்த மண்ணை நான் மனுஷனா பண்றேன்ப்பா, என் தாமரத்தை பாருங்க மண்ணா தட்டம் அது பேச ஐயா இந்த மண்ணை மனுஷனா பண்ணேன் அப்படின்னாரு. உடனே பெருமாள் சொன்னார், இந்த மண்ணை மனுஷனா பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த மண்ணு என் மண்ணு, நீயே ஒரு மண்ணு பண்ணி அப்புறம் மனுஷன் பண்ணு. நீல ஜெகதே ககாரணம், எல்லா பொருளும் ஒரே காரணம், இன்னொரு ராமன் தேவையில்லை. அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அவனே சகாரி காரணம். பரமகாரி பேர்பட்டவர் நாம் பாட்டுக்கு உயர்வர உயர்ந்த உடையவனா, யாரோ மகன்கள் அதிபதியா வாழ்வதற்கு வேகுண்டத்தில் புஷியா உட்கார்ந்துட வேண்டியவன். ஆட்டை விட்டுட்டு உங்களெல்லாம் நல்ல வழிபடுத்தலாம் அப்படின்னு பரமகார்மிகதையா என் கருணையினால சர்வ சமாசிரயத்வாய இவெல்லாம் வைகுண்டவரம்னா என்ன பண்ணணும், பெருமாளை தேவிக்கணும். பெருமாளை தேவிக்கணும்னா பெருமாளை தியானம் பண்ணணும். பெருமாளை தியானம் பண்ணால் எப்படி இருப்பார்னு அடையாளம் தெரிஞ்சாலும் முடியும். அதுக்காக என் அழகை காமிக்கணும், நீங்கள்லாம் என்னை அப்ரோச் பண்ணி வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பிறக்கிறேன். சர்வ சமாசிரயத்வாய மானுஷீந்தரும் மனுஷ வடிவத்தை ஆசிரிதம் ஆசிரியிருக்கேன், அப்படிப்பட்ட என்னை மூட்டாகாபஜானந்தி முட்டாள்கள், கிருஷ்ண முட்டாள்கள் சொன்னான். ஆனால் எம்பெருமானார் காரே கருணை ராமான் அவரும் செய்ய மாட்டார். அதுக்காக பாப கர்மத்தில் மூடாக அவன் நல்லவாதான், ஆனால் பாபம் பண்ணதால முட்டாளாயிட்டான். அதனால அவா மேல தப்பு இல்லை, ஏண்டா காயத்திரம் சரியா பண்ணலன்னு கேட்டான். ஏன்னா ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அத்தியத்தை ஆரம்பிச்சு தை மாதம் பௌர்ணமிக்கு அத்தியத்தை தெரிஞ்சுடணும். அப்படித்தானே சாவணியாம் பௌர்ணமாசியா உபக்கிரமம், தைஷ்யாம் பௌர்ணமாசியா உற்சவம். அதுக்கப்புறம் நீதி காலத்துல வேற வேதத்தை புரிஞ்சுக்க முடியாத ஆக்சரிய சப்ஜெக்ட் அங்கங்கள் வியாக்கரணம் தர்க்கம் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு சிலபஸ் போட்டுருக்கு பிராமணன். அந்த சிலபஸ் படி நாம ஆவணி மாதம் ஆவணி ஆடுறதுக்கு வேத ஆரம்பம் மட்டும் பண்ணிடுவோம். பூஜை விசாரிக்கிறார், ஹோமம் பண்றார், இஷயத்வாதிக்கு நாலு நாள் சந்த சொல்லி வேதத்தை ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் நாம முடிக்கணுமா இல்லையா, வேலிடிட்டி கிடையாது. எப்போ முடிக்கணும், தை மாதம் போடணுங்கிற உற்சவத்தில் விடலாம், அது வேற ஒன்று பண்ணணும். இனாகுரல் ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஒன்று வேலிடிட்டி ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணணும், நம்ம பண்றதில்லை. ஏன் பண்ணலன்னு கேட்டால் வேலிடிட்டி பண்ணுறா அப்புறம் கிளாஸ் நடக்காதுன்றதுக்காக அத்தியனம் பண்ணிட்டே அத்தியனம் பண்ணக்கூடாது. உத்தராயணத்தில் தை மாதம் வந்தோடனே பண்ணக்கூடாது, தட்சிணாயணத்தில் தான் பண்ணணும். ஏன் உத்தராயணத்தில் பண்ணேன்னு கேட்டான். நான் பண்ணல சுவாமி, அத்தியனத்தை விட முடிக்கணும்னு ஆசையினாலும் பண்ணினேன், முடிக்கலன்னா அது திட்டுவாரே அப்படிங்கிற சீனாலும் பண்ணினேன். நான் பண்ணலை காமோ காட்சி பன்னிர காட்சி அப்படின்னு ஆயிரத்தி எட்டு சொல்லிக்கணும். தீர்ப்பு வச்சு ஏண்டா முடிக்கலன்னா, தைஷ்யாம் வருணமாத்தியாம் அத்தியனம் உத்தர்ஜன அகரண பிராயசித்தார்த்தம். ரொம்ப அத்தியனம் ஆரம்பிக்காதீங்க, நாலு இது கொண்டு வந்திருக்கேன், நாலு நாள் சொல்லி சொல்றாரு அறிஞ்சுதான் அது ஆரம்பிச்சு. அதுக்காக வந்துட்டு ஒரு விஷயம் தான் அன்னைக்கு வச்சுட்டா அப்ப இங்கெல்லாம் சாப்பிடுறேன் சொல்லிட்டு போட்டு வச்சுட்டா அதுக்காக நாலு நாள் சொல்லிடுறான். அதாவது இனாக்ரேஷன் ஆயிருக்கு, வேலிட்டரி ஃபங்க்ஷன் தை மாதம் தைஷ்யாம் வருணமாத்தியாம்னு பண்ணணும், பண்ணலை அத்தியனம் நடந்தது. அத்தியனம் பண்ணாத போனாலும் க்ளோஸ் பண்ணது இருக்கு, ஷட் டவுன் மேல தான் கம்ப்யூட்டர் போச்சுக்காத உடனே ஷட் டவுன் பண்ண முடியும் ஒன்றுக்காக கம்ப்யூட்டர் வேறு ஷட் டவுன் பண்ணணும் பண்ணலை. அதுக்காக என்ன ஆயிடுது, ஆவணியாவத்திலேயே காலம் காத்தால என்ன பண்ணிடுறான், எது பண்றானோ பண்ணதே முதல்ல சுவாமி நான் என் அத்தியனம் பண்ணது தப்பு தான், பண்ணாது போகணும்னு தப்பு ரெண்டும், அது எப்படி எதுனால பண்ணல பண்ணிடலாம் ரெண்டு தப்பான டைத்துல ஏண்டா பண்ணிடுன்னா ஆசை பண்ண வச்சுக்கிட்டு மண்ணுக்கா சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சுட்டு அப்படின்னு ஆயிரத்தி ரெண்டு காமவுகாட்சி பண்ணிவிட்டாருக்கு, காமவுகாட்சி பண்ணிவிட்டாரு ரொம்ப எட்டுக்கா காமவுகாட்சி பண்ணிவிட்டாருக்கு, காமரிஷி பண்ணிருக்கு ரிஷி ஜப்பணம் சொல்லுது மந்திரம் அப்படி காமவுகாட்சி அவ்வளோதான் மந்திரமே, நமகாலாம் கிடையாது. காமவுகாட்சி பண்ணிவிட்டாட்சி நம்ம நம்மளான புத்தர் போட்டுருவோம், அந்த புக்கெல்லாம் நம்பாதுவோம் பெரிய கட்டம். அந்த சுவாமி நெருங்கி அந்த புக்கை நம்பாதீர்கள், புக்கை மட்டும் நம்பாதீர்கள், புக்கு வச்சுக்கணும் பெரிய வாழ்க்கையை அடிப்படும். காமவுகாட்சி பண்ணிவிட்டாட்சி நம்ம காலம் யாராலும் சொல்லிட்டு இருந்தேன்னா
இன்னிலிருந்து விட்டுடுவோம். மந்திரம் காமவகாசி பண்ணிவிட்டாரு, மந்திரம் சொரூபம் என்ன கல்யாணம் பண்றாலும் பரிசு பண்ணக்கூடாது. உபதேசிக்க சதையில கேட்டா பிரபத்தில எல்லாம் உட்காந்துருக்கா. அதாவது சிலர்கள் உக்கூரேஷிய ஒரு 100 ரூபாய் நோட்டை வச்சா சந்தியாவுக்கு தப்பே இல்லாம பண்றவாளுக்கு 100 ரூபாய் யாரும் கேட்டா ஒருத்தர் இருந்து எதுக்கு பண்ணார் ஐடிய சந்தியாவுக்கும் உள்ளா பண்ணுது. அவரை கட்டம்னு காண்டிக்கிட்டு அவளை இன்சல்ட் பண்ணதுக்காக பண்ணு. நான் மனசுல பதிஞ்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். திரு ஏதா யாரொருத்தரும் சந்தியாவுங்கிட்ட ஒரு தப்பு இல்லாம சொல்றாரோ பண்றாரோ அப்பாளுக்கு 100 ரூபாய் யாரு என்ன அந்த 100 ரூபாய் அப்படியே தான் அது கட்சி யாரு இல்லை. அதனால இந்த சர்வைக்கனாய் சத்தியத்தங்கள் பண்ண நிகழ்ந்ததற்கு ஒரே காரணம் பரமகார்மிகனாய் சர்வ சமாசீனை எல்லாரும் வந்து அடையணும் என்பதற்காக மனுஷனா வந்திருக்கிறத மனிதர்கள் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் கிருஷ்ணா. அதை விட்டு மூடர்கள் தெரிந்து கொள்ளணும் வசித்தான். ஆனா எங்கேமானா யாரையும் முட்டாளி சொல்ல திருவுள்ளது. அதுக்காக அவன் மூடர்கள் இல்லையா, அவனுடைய பாபத்தினால முட்டாளாயிட்டா. காமோ காட்சி அது நல்ல படியவை காட்சி கிருஷ்ணனா தான் சொல்றான்ப்பா. யாரும் இதுகளா முட்டாள் அவன் சொல்லல, பாபகர்மாவனால முட்டாளாயிட்டார். அந்த பாபம்மாவை பாபகர்மாவை போக்குறீங்க எப்படி அப்படியா? அதுக்கு ஆச்சாரிய சிவா திட்டம் வாங்கிக்கோ. ஏதோ சமபா சமஸ்தபாபானாம் பிராயஷ்டித்தம் மணிமிஜி நிர்வீதம் பகவத் பக்த பாபவனுக்கு விஷயம். ஏதாவது என்ன பாபத்துக்கும் பிராயஷ்டிக்கணும், எல்லா பாபத்துக்கும் பிராயஷ்டிக்கு இருக்கு. என்ன பிராயஷ்டம் தெரியாம பாபங்கள் நிறைய நம்மளுக்கு இருக்கு. என்ன பண்ணதுன்னா பாகவதாருக்கு சிவா தீர்த்தப்பட்டார். அதுதான் சக்தி இருக்கு. அதனால நம்ம சம்பிரதாயத்தில் சார்த்தம்ங்கிறது சீவாதித்தம் வாங்கிக்கிறது தான். ராமநாதன் சுவாமி என்று கேட்க மாட்டார், சீவாதித்தம் அனுபவிக்கணும் தான் கேட்போம். அதுதான் முக்கியமான ரிச்சுவல் இல்லை. என்ன சுவாமி சொல்லி தேவையா ராமண்டே ராமநாதே பார்த்தாலும் சொல்லி அமக்கலா பாப்பி மாதிரி ஆதிஷ்ண கச்சனம் மாதிரி ஆசிரம் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சுவாமிகள் சீவாதித்தம் கொடுத்து அதை சீகரிச்சுட்டா தான் சார்த்தம் கொடுத்து. ஏன் கேட்டா அதுதான் சவன பாபத்தில் போக்கடிக்க முடியும். அதனால எந்திரமான முட்டாளு கிட்ட யாரையும் வச்சுட்டானா தான் அப்படியே முட்டாளு வியாக்காரம் பண்ணல. அவன் நல்லவா என்ன பண்ணுது காமோ காட்சி பதிவு காட்சி. அதுக்காக எந்திரமான வியாக்கியம் சொகுத்தைகி பாப கர்மதிகி முட்டாக தாங்கள் செய்த பாப கர்மாக்கினாலே அறிவை இழந்தவர்கள் அவஜானந்தி பிராகிருத மனுஷ்ய சமம் மன்யந்தே. பிராகிருத மனுஷன் சாதாரண மனுஷனை சமமாக கருதுகின்றார்கள். பூதமகேஸ்வரத்தியமாக மறுபடியும் வேற வியாக்கியம் பூதமகேஸ்வரனா என்னுடைய அபார காருண்ய ஔதாரிய சௌசீரிய வாத்சல்ய நிபந்தனம் மனுஷ்யத்தவாஸ்வர லட்சணம் இமம் பரம் பாவமஜானந்ததா. என்னுடைய நான் மனுஷனா வந்திருக்கேன்னா அது பின்னடி இத்தனை விஷயம் இருக்கு. கரை இல்லாத என் கருணை, கரை சொல்ல முடியாத என்னுடைய வள்ளல் தன்மை, கரை சொல்ல முடியாத என்னுடைய சௌசீரியம் நீர்மை, கரை சொல்ல முடியாத என்னுடைய அன்பு, கரை சொல்ல இத்தனால நாம் இந்த வடிவம் எடுத்துவது. பெருமாள் அவதரிப்பதற்கு காரணம் என்ன? என்னை இல்லாத கருணை அபார காரூணி. அவதரிப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன? அபார ஔதாரியம். ஔதாரியம்னா அவன் அள்ளி கொடுக்குறது. அள்ளி கொடுக்குறதுன்னா ரொம்ப ரொம்ப நாதமுனிகளுக்கு என்ன மோட்சமோ அதே மோட்சம் நமக்கும். அப்படின்னா அந்த பெருமாளை போல ஒரு ஊதாரி கிடையாது. நாதமுனிக்கு என்ன மோட்சம்? நாதமுனி எப்பேற்பட்டவர் அகிருத்தியவத் சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷ அவதி. அகிருத்தியமாக ஆர்டிபிஷியல் கிடையாது. சில பேர் 4 பேரை பார்த்தோம் எதிர்த்தா அப்படியே ஒரு கட்சி வந்து தொடச்சு ரொம்ப பத்தியா இருந்தாங்க. அது கிருத்திரிமமான பிரேமம், அது கிடையாது அகிருத்திரிம பிரேம. அப்பேற்பட நாதம் இல்லை. அப்பேற்பட்ட அன்பே வழிபட்ட பக்தியோகமே அவ பக்தியோகமே வழிபட நமோ சித்யா துதா கிட்ட ஜான வேதாக்கிய ராசையே அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாகமுனிகள். அந்த நாகமுனிகளுக்கு என்ன மோட்சமோ அதே மோட்சமோ அதிகரிக்கப்படாத இருக்கணும். அப்படின்னா அந்த பெருமாள் எப்படி இருக்கணும்? அவரை போல ஊதா இருப்பாடா?
எல்லாரும் பூதேவி சுவாமிக்கு 1000 ரூபாய் சம்பாவனை, புருஷ சூக்தத்தை அபஸ்வரமா சொல்றவனுக்கு 1000 ரூபாய் சம்பாவனை கொடுத்தாருன்னு அவர் பூதா இல்லாம என்ன சொல்லு. அதனாலதான் பகவான் சொல்ற அவதாரியனால நான் வந்து உங்கள்கிட்ட வந்து போறேன். அவதாரிய சௌஷீல்ய நீர்மை, நீர்மை நான் என்ன தான் பெரியவன் மறந்துட்டு பழகு. ரொம்ப அடிக்கடி நீ கேட்டுருப்பேன் இந்த நீர்மைக்கு உதாரணம் சொல்லியே தீரணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம சென்னை தமிழகத்துல ஒரு போக்குவரத்து பந்து இருந்தார், அதுக்கு என்ன வைக்கலாம் பொண்ணப்பன்னு வைக்கலாம், யாரும் இருக்கப்படாது பேர்ல பொறுப்பு வச்சு. அந்த போக்குவரத்து வந்து பொண்ணப்பன்ன பண்ணாரு, அவர்கிட்ட பெட்ராஸ் கண்டக்டர்லாம் சரியா பேசுறது இல்லை, கண்ணாடி சாவுகிராக்கி பேரஞ்சு அப்படிதான் தீட்டுறா, மேனர் சரியில்லை. அதெல்லாம் மந்திரி சபை சரி பண்ணணும் அடிக்கடி சொல்றாங்கன்னு நானே போக்குவரத்து கழக பஸ்ல போய் மாறு வேட்டு போய் இது நகர்ந்தாரான்னு பார்த்துட்டு காலை நகரம் பெரிய முட்டாசு கட்டிட்டு அழுக்கு வேட்டியை கட்டிட்டு கலை வேட்டி எடுத்து வச்சுட்டு அழுக்கு வேட்டிட்டு முண்டாசு கட்டிட்டு 22 நம்பர் பஸ்ல கேபிசில ஏறிப்பேன் மெட்ராஸ் காலை நகரம் ஆச்சரியம். ஏன்னா நானே பேசஞ்சர், அதனால நடத்துவதற்கு கண்டக்டர் அவர் முதல் 3 பேருக்கு டிக்கெட் வாங்கிட்டார், 4வது பேருக்கு டிக்கெட் அப்படின்னு காசுன்னு கேட்டு டிக்கெட் காசு கொடுத்தாங்க. ஒன்று மந்திரிக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு, அவர் எதுவும் காசு கொடுக்குற வழக்கு. அதனால இவர் தலை பார்வையிட முன்னு பஸ்ல இருந்தார், அது டிக்கெட் ஒன்று கேட்பான், டிக்கெட் வாங்கி சில்லற வச்சுக்கணுங்கிறது அவர் ஸ்கீம்ல இல்லை. ஆகையினால இங்க தட்டுகிறார் அங்கே தடவை உடனே எவ்வளவு நாளைக்கு கொடுப்பான், ஏன் சாவுக்கிறாக்கி காரங்கால கூட மாட்டேங்கிற இந்த மாதிரி வந்து சேர்ந்தே அப்படின்னா உடனே மந்திரி என்ன பண்ணணும், எங்க காசு இல்லைங்க மன்னிச்சுங்க தேவை சொல்லணும் போது எவரெல்லாம் மார்வேஷ் இருக்காரு. ஆனால் சாவுக்கிறாக்கினே பொங்கி எடுத்துட்டார், யாரும் வந்து தாங்க போக்குவரத்து அமைச்சர் சீட்டு கிழிச்சுக்கிறோங்க அப்படின்னு. டிரைவரை பார்த்தா ஓட்டியா கீழ்பாலுக்கு போட்டு வந்து கீழ்பாலுக்கு போக்குவரத்து அமைச்சர் வந்திருக்காங்க, அதை பார்த்து கீழ்பாலு நான் போக்குவரத்து அமைச்சர் செய்ய முடியும் பா முண்டாசை கேட்டேன். அப்படியே முண்டாசை கேட்டேன், முண்டாசை கேட்டா தலை பத்தலையா இருக்கு வாங்கி மேக்கப் போட்டு வர வீட்டுக்கு தலைவாதி தெரியல. போக்குவரத்து அமைச்சர் அவன் பார்த்தது இல்லை, எல்லாரும் ஓட்டு இருக்க நடத்துல போக்குவரத்து வந்து போன பார்த்துருக்கான். அவன் போலீஸ் ஒன்று எடுத்துட்டான், போலீஸ் சார்ந்து டெல்லி இன்ஸ்பெக்டர் நான் அமைச்சரியாகிற ஐடி கார்டு இருக்காது ஒன்றும் இல்லை. அப்புறம் போன் நம்பர் செல்லையாவது கொண்டு வந்திருக்கிறார், அந்த காலத்தில் செல் இல்லாத காலத்து கதை. அதனால அமைச்சர் பண்ணார் போனக்கூடிய வீட்டுக்கு போட்டு கீழே வந்துட்டு கீழே வந்து கேட்டா அமைச்சர் தான் அவர் சொன்னோம் அப்படிங்களா, இப்படியெல்லாம் இது கலாட்டம் பண்ணார் அமைச்சர் அப்படின்னா இல்லை மார்வேட்டு செக் பண்ண வந்தார், மார்வேட்டு ஒழுங்காக போடவில்லை தானே அவங்க ஏன் கேட்டீங்கன்னா சௌசிக்கு என் பேருமா அந்த மாதிரி அதை பிடிச்சி அடிச்சாயா ரொம்ப அவ்வளோ ஏழை ஏதல கீழ்மக என்னாது குகனை ராமஸ்தி ஆத்மசமஸ்தகால் கட்டி அணைச்சிட்டது. அதனால சௌசீல்ய வாத்சல்ய, வாத்சல்யம்னா என்ன, வாத்சல்யம்னா வத்சல்னா கண்டுபிடிக்கிட்டு கண்டுபிடிக்கிட்ட அதனுடைய அம்மா பசுமாடு வச்சுட்டு இருக்கிற அன்பு மாதிரி நம்ம கிட்ட அன்பு கண்டுபிடிக்கிற அன்பு வச்சுட்டு பசுமாடு அழுக்க கூட தானே நெக்கி போடும் கண்ணுக்குள்ள அழுக்கு கூட அதுக்கு பிரியமா இருக்கு. அதனால நம்ம பண்ற தம்ப கூட பெருமாளுக்கு போய் ஆட்சியை வச்சு விட்டீரா விட்டீரா வந்துரு 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 வழிக்கு மாத்திட்டு இருக்கிறது அப்படின்னு தத்துவாவாரம் தாத்பரியங்க நம்ம கிட்ட வர தோஷத்தை கூட பெருமாள் பொருட்படுத்துறது. அப்பேற்பட்ட வாத்சல்யத்தோ இத்தனை இதனாலதான் அவதரிக்கலாம், எல்லையற்ற கருணை, எல்லையற்ற ஔதாரியம், எல்லையற்ற சௌசீல்யம், எல்லையற்ற வாத்சல்யம், இந்த நாளும் பெருமாளை ஃபோர்ஸ் பண்றது எதுக்கு பூலோகத்திலே அவதரி. அதனால மனுஷத்த சமாசிரயண லட்சணம் இவம் பரம்பாவம், இப்படி மனுஷ வடிவத்தில் வந்தேன். இந்த பரம்பாவத்தை உயர்ந்த தன்மையை தெரிந்து கொள்ளாமல் மனுஷத்த சமாசிரயண மாத்திரேட மனுஷ வடிவத்தை எடுத்துக்கொண்ட ஒரே காரணத்தினால மாம் என்னை இதர பதாதீயம் மத்வா மற்றவர்களை போல மனிதந்தான் என்று எண்ணிக்கொண்டு திரஸ்கொள் வண்டி அவதிக்கிறார்கள் தித்தியர்த்தா என்று பாஷ்யக்காரனுடைய வியாக்கியம். நீங்க நினைப்பே இப்படிலாம் வியாக்கியான பெருமானார் பண்ணார் நீ கொண்டாடுற மாம்னா என்னையும் சிம்பிளா சொல்லி போடு இந்த கதையெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பே சங்கர் என்ன சொல்றா சொல்றோம் நீ அவசியம் தெரியும் வியாக்கியானம் பண்றச்சே இப்படித்தான் பாஷ்யக்காரெல்லாம் இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டார் சௌசிங்க மாத்தல் தெரிஞ்சதெல்லாம் போட்டுருவார் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க.
இன்டெலக்சுவல் கெயின் பண்ணக்கூடாது, உணர்ச்சி பண்றாரு. இதே மாமுக்கு சங்கராச்சாரியாக்கி அஞ்சு சொல்ற எடுக்கும், மாம் நித்திய சுத்த புத்த புத்த ஸ்வபாவம் சர்வஜம் சர்வ ஜந்தூனா ஆத்மானம் அப்படி சந்தம் அவரு சொல்ற. ஆனா அவர் சில விஷயங்கள் தான் சொல்றார். சர்வஜமும் ரெண்டு பேருக்குலயும் காமனாரு எப்பெருமான அந்த சர்வஜி வார்த்தை எப்படி பயன்படுத்துறார். ஆனா நித்திய சுத்த புத்த புத்த ஸ்வபாவம் சொல்றார். அதை எம்பெருமானால் எடுக்கிறார். என்ன நித்தியனாய் புத்தனாய் புத்தனாய் இருக்குமா ஆத்மான அவர் சொல்வார். அது வேதத்துடைய சாங்ஷன் இல்லை. ஆகினால எம்பெருமானால் அதை எடுக்கும்போது சர்வஜம் ஓகே. சர்வ ஜந்துனாம் ஆத்மா, எல்லாருக்கும் ஆத்மான்னு அதுவே எல்லா ஜந்துக்களையும் இருக்கு கிடையாது, அது வேற ப்ராப்ளம் இருக்கு. எல்லாம் அவர் தானே ஆத்மாவே ஆத்மா தானே, அது எப்படி சொல்றாருன்னு சொல்லுவோம். ஆனாலும் அவர் எடுத்து சொல்ற அவர் அவர் வந்து சேவாத்மா இல்ல ஷாப் எடுத்தா அந்த பால் அப்புறம் பார்க்கலான்னு போயிடுவார். அவர் அப்படி சொல்லிட்டு போயிருக்கார். பெருமானார் இந்த கான்டெக்ட் என்ன சொல்லணும், மனுஷனா அவதரிச்சிருக்கு காரணத்தை சொல்லி சொல்லு. அதற்காகத்தான் வாத்சல்யம் ஔதாரியம் சௌச்சீரியம் இவைகளினால் வந்திருக்கிறார்கள். என்னை சர்வஜனான என்னை, உலகுக்கெல்லாம் காரணமான என்னை, பரம கார்மிகதையா தெரியும் தெரிஞ்ச ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள் அப்படின்னு இருக்கி சொல்லி பயன்படுத்தார். ஒரு ஸ்லோகத்திலே இவ்வளவு நாள் நாங்கள் செலவழிக்கிறோம். இன்னொரு விஷயம் இருக்கு சுவாமி தேசியம் இங்க எம்பெருமானார் சொல்றது. இன்னொன்னும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. மனுஷீத்தமா அவதரிச்சாரா பெருமாள், மத்தியம் அவதரிக்கல, கூடமும் அவதரிக்கல, அதெல்லாம் சேகரமா இல்லையா கேட்டா எல்லாம் இன்க்ளூட்டட். இந்த மனுஷ்யம் என்பது அதுக்கு உபலட்சணம். இது ஒண்ணு சொன்னா அதெல்லாம் சேர்ந்துருது. சுவாமி சாதம் போடுறீங்களான்னு கேட்டா, வாரம் உட்காரம் சாதம் போடுறேன் போட்டான். அவ்வளவுதான் அவன் போயிட்டான். ஏன் சாதம் போட்டு அப்படி சாப்பிடு, இன்னும் சாதம் போட்டுதான் போட்டேன். சாதம்னா குழம்பு காத்துக்குடி எல்லாம் வேண்டாமா சொல்லையா நீ ஐயா? சாதம்னா அதான் அர்த்த உபலட்சணம். சாதத்தோட கண்காவியம் வந்தே தீர வேண்டிய மினிமம் ஐட்டமாவது வரும். ஆகையினால மனுஷியன் அப்படின்னு சொல்லியிருக்கிற மனுஷ வடிவுன்னு சொன்னது மனுஷனை போன்று பகவானுக்கு இல்லாத மற்ற வடிவங்களும் சேர்ந்தது அப்படின்னு சுவாமி தேசியம் அதை டெவலப் பண்ணிட்டு இன்டென்ஷன். என்னென்ற யோகியமாய் பிறந்தா இமயோதான் ஆழ்வார் மங்களாசாசன் அப்படின்னு அதை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் மனுஷ வடிவு அப்படின்னு அது ரொம்ப அழகா எம்பெருமான சார் மனுஷ வடிவு மனுஷ ஷேப்னு சொல்ற. மனுஷ ஷேப்ல என்ன இன்னும் உள்ள இருக்கா? மனுஷ ஷேப்ல என்ன இருக்கு உள்ளம்? என்ன விஷயம் மனுஷ ஷேப்ல வந்திருக்கேன்னா என்ன இருக்கும்? மனுஷேப்பெருமானத்தை புரிஞ்சுக்கணும் விளக்கிறார் சுவாமி தேசியம். ஏன் மனித வடிவு மனிதனுக்கு ஷேப் சொல்றாருன்னா, நான் மனுஷ ஷேப் தான் வந்திருக்கேன். ராமாயணத்தில் எது மனுஷ ராமாயணத்தில் நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு மண்ணு காத்து தண்ணி நெருப்பு இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் கலந்து பண்ணப்பட்ட உடம்பு இது. அதனாலதான் சில பேர் சொல்றா அந்த தலையில கழிவுபட்டுதான் இருக்குங்கிறா இருக்கலாம். சில பேர் கேஸ்ட்ல தங்கிருக்கிறான். சில மாமியர் சொல்றா வேறு பத்தி எழுதிருக்கு. இதெல்லாம் பார்த்து எல்லாம் தெரியும் உடம்பு இருக்கிறதுனால. இப்போ இந்த அஞ்சு பூதத்தால் ஆன உடம்பு நம்மளுது. ஆனால் கிருஷ்ணனா பகவான் அவதரிச்சாரு அவன் உடம்பு எல்லாம் பண்ணிட்டு அந்த உடம்புக்கு ஒரு ராமட்டில் இருக்க முடியும். அவனுடைய உடம்பு எந்த ராமட்டில் பண்ணிருக்குன்னா அவன் இந்து ஊர் ராமட்டில் பண்ணலது. அது எங்க இருந்து பண்ணிருக்கீங்கன்னா வைகுண்டத்தில் என்ன பண்ணுறதோ அதோட வந்துட்டான். வைகுண்டத்தில் இருக்கிறது இந்த பஞ்சபூதத்தால் ஆன கிடையாது. வைகுண்டத்தில் உள்ள பங்களா மாலமாளியும் கூட கோபுரங்களும் டிஸ்கவர் அடிக்கவே வேண்டாம். குரு பிடிக்காது எல்லாம் சத்தம் புரியவருமானா ஊசின ஊசாது. ஆமா சுவாமி எப்படி பெங்களூர் சென்ட்ரல் பெங்களூர் சிட்டியே ஏர் கண்டிஷன் பண்ணிட்டா அப்படின்னா அந்த மாதிரி வைகுண்ட லோகத்துல அவ்வளவு அழகு எல்லாம். அப்பேற்பட்ட வைகுண்ட லோகத்துல தமோ குணம் ரஜோ குணத்துக்கு சான்ஸே இல்லையா? கலப்படம் இல்லாத சத்த குணம் மட்டும் உள்ள ராமகிரியில் அந்த ராமகிரியில பெருமாள் குணம் பெற்றோம். ஆதிய விசோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து நம்மாழ்வார் மயர்வாராமஜன வருடம் பெற்ற நம்மாழ்வார்த்து திவ்யசி
ಭೂತ ಸಂಗತಸ್ಥಾನ ದೇಹಸ್ಯ ಪರಮಾತ್ಮನಃ ಎಂದು ನಿಶ್ಚಯ ಸುರಿದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಡಂಬು ಮಾರಿ ಪೆರುಮಾಳ್ ಒಡಂಬು ಇಲ್ಲ, ರಾಮನ ಅವತರಿಸಾರ ಕೃಷ್ಣನ அவதரிச்சார் நம்ம உடம்பு மாதிரி இல்ல. ஐயோ அந்த உடம்புல வந்து அப்படியே துல்லாமல் வாசிக்கிச்சா கொஞ்சம் வேறுன்னு சொல்லிருக்காரு பெரியார்கள் பாடிருக்காரு. வேலை வரலாமா சுத்தசப்பட மாட்டேன், அடிச்சா அடிச்சா ஜராசிமன் போட்ட மானம் மேலப்பட்டு பெருமாள் ரத்தமா குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப சுத்த சத்து ரத்தவர்கள் என்ன குரூப் ரத்தம் அப்படின்னா உடனே அதை பத்தி சிவாட்சியார அங்கிரதிகளுக்கு சாய்ச்சிருக்காரு, சிவபிரியாசிமன் தரமா அம்மாள் சாய்ச்சிருக்காரு, சுவாமி தேசியம் சாய்கிறார். அதெல்லாம் அபிநயம் தள்ளி நமக்கு ஸ்கூல்ல டிராமா படிச்ச கிரண்மேசி ஒரு படம் சொல்றார் யாரு நரசிம்மூர்த்தி, அதை காமிக்கணும். அந்த கிரண்மேசி போய் எங்க கிளாஸ் நான் காலேஜ்ல படிக்க ஸ்கூல்ல படிக்க ஆறாவது ஒருத்தன் தான் ரொம்ப வசரமா ஆட்ட சாட்டமா இருப்பான், அவன் எட்டு ஸ்டாண்டர்ட் ஆறாவது வருஷம் படிச்சுட்டு இருந்தான். அவன் தான் கிரண்மேசி போட்டு அந்த ஜெயராமன் வந்த சொன்ன உடனே விட்டு பண்ணோம் நம்ம ரெண்டாவது நான் போட்டான். நரசிம்மூர்த்தி இன்னொரு மாட்ட சாட்டம் போட்டான், அவன் ரத்தம் போட்டணும்னா அவன் பழகு விட்டாலும் ரத்தம் கூட்டி என்ன பண்ணுது, அதான் ரெண்டு ரெட்டிங் பாட் ரெடியா வச்சு டேமால் அவன் பழந்தவனே மேல கூட்டுட்டான். அப்புறம் போய் இந்த சட்டை வாஷ் பண்ணி போய் ஆரம்பிச்சு. ஆகையினால அந்த அபிநயமாத்திரத்தை அதெல்லாம் பகவான் அவதாரத்தோட துக்கமன் தான் அபிநயம் அப்படின்னு சொல்லிட்டான் திருஷிபாஷிகார சாய்ச்ச விஷயம். அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது, நமக்கு மனசுல பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி தானமா பகவான் அவனுடைய உடம்புல ரத்தம் கிடையாது வேர்வு கிடையாது, இதெல்லாம் ஆக்டிங் கேட்டபடி பகவான் வச்சுக்கிறேன். சிலது ஆக்சுவலா இருக்கு சிலது ஆக்டிங், எது ஆக்சுவல் நமக்கு அனுகிரகம் பண்ணதெல்லாம் ஆக்சுவல், ஆடாதெல்லாம் ஆக்சுவல். ஏன் அப்படி சொல்றேன்னா அதெல்லாம் பெருமை. ஒரு சின்ன நாய்க்குட்டி கிட்ட அன்பு செலுத்துறது உண்மையா இருக்கும், கோபிச்சிருந்து பொய்யா இருக்கும், அதான் பெருமை கிடையாது. அதெல்லாம் பகவானுடைய துக்கமோ கோபமோ இதெல்லாம் அபிநயங்கள் பகவானுடைய அனுகிரகம் அன்பு காட்டு மட்டும் அவனுடைய நேச்சுரல். இப்படி செலக்டிவா வராம நாமளே எத்தனை செலக்டிவ் டெஃபரன்ஸ் வச்சுக்கிறோம், செலக்டிவ் டெஃபரன்ஸ் உண்டு தெரியுது. சுவாமி ரொம்ப நல்லதான் அம்மா சொன்ன ஏதாவது சொல்லுவேன் ஒரு மாதிரி குடிச்சாருக்கிறாங்க ஒரு தான் சொல்லுவோம், பத்து ரூபா கொடுக்கணும் என்ன சொன்னீங்க அது மட்டும் தாரு. இந்த மாதிரி செலக்டிவ் டெஃபரன்ஸ் வச்சுக்கிறோம் முடியும். அது பகவான் சில காரியங்கள் அப்படியே பண்ணா சிலத கொஞ்சம் நடிக்கலாம் மற்றவாழ் ஏமாத்துறதுக்காக அப்படி சொல்றா. இந்த மாதிரியான அவதாரத்தில் எடுக்கிற ஷேப்புகள் மத்யபூர்மவதாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் மனுஷ சப்தர்கள் சொல்லணும் அப்படின்னு அதை டெவலப் பண்றா சுவாமி தேசி எம்பெருமானத்தில் உள்ளவன் இருக்கான். இப்ப அவன் உடம்பு சுத்தசத்துவனான உடம்பு, நம்ம உடம்பு பஞ்சபூதத்தாலா இருக்கு, ரெண்டும் ஒரே ஷேப்ல இருந்தாலும் இதுதான் அது கன்ஃபியூஸ் ஆகும். இதை மனசுல படுறதுக்கு தாத்தரிச்சிருக்கீங்களா, எம்பெருமானார் சொல்ற மனசுல வாங்கிக்கிட்ட அற்புதமான உதாரணங்கள் சுவாமி தேசிகள். ஏதா இரண்மய மிண்மய கடயோகோ தெய்வ வைஜாத்தியேவி சம்ஸ்தான சாமியம் தத்துவ தத்தாதி, அதான் எம்பெருமானார் திருவுள்ளம். தங்கத்துல ஒரு குடம்பணினா வச்சுக்கலாம், ஒண்ணு வந்து பிளாஸ்டிக்ல ஒரு குடம்பணி வச்சுக்கலாம், ரெண்டு லைட்டா தான் இருக்கு, ரெண்டும் குடம்தான் சுவாமி. அதெல்லாம் பிளாஸ்டிக் போட்டுக்கலாம் தங்க குடம் எடுத்து போறேன் முடிவேடா சாமி, உங்க காலத்துல புடவை ஒண்ணு இருக்கா ஒண்ணு ஒன்னே வாங்கிட்டு போனேன் தங்க குடத்தை குடிச்சுட்டு நல்லது பெருமாள் கேட்கறாங்க. அந்த பிரியாசி என்ன பண்ணா அங்க யாரும் இன்னொருத்தர் தங்க குடத்தோட அவரு பிளாஸ்டிக் போட கொடுத்தாரு, தங்க குடத்துக்கு போய் பிளாஸ்டிக் போட்டு போட்டு கொடுத்தான். இந்த குடம் கொடுத்தேன்னு என்ன ஆச்சுண்ணா, எத்தனை லிட்டர் பிடிக்கும் ரெண்டு லிட்டர் தானே, ரெண்டு லிட்டர் குடம் இருக்கா இல்லையா, தங்க குடம் தங்க குடம் இவ்வளவு குடம் ஒன்று இருந்தா அந்த குடம் என்ன தப்ப செலவாயிட்டு தான் ஒத்து போயிடா. அதே மாதிரி பகவானுடைய சரீரத்துல கண்ணு இருக்கு காது இருக்கு மூட்டு இருக்கு ஆறாயிரம் வயசு இருக்கா அழகா இருக்கா நிற்கிறா அர்ஜுனன் அப்படி இருக்காங்க ரெண்டும் ஒண்ணும் நினைச்சுக்கிறார். அதாவது ஷேப் ஐடென்டிக்கல் பட் ராம் ஐடென்டிக்கல் அது உயர்ந்த ராம் ஐடென்டிக்கல், இது ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக் இது மட்டமான பிளாஸ்டிக், எந்த தடவை உடம்பு ரீசைக்கிள் பண்ணி வச்சுருக்கோம் அதுல ரீசைக்கிள் பிளாஸ்டிக் நம்ம உடம்பு அவன் உடம்பு கோல்டு. அதனால கோல்டு பானையும் இந்த கோல்டு குடத்தையும் பிளாஸ்டிக் குடத்தையும் குடிச்சிடும், ரெண்டும் குழந்தை ரெண்டு ரெண்டு கிட்ட குடிச்சிருந்தாங்கன்னு தெரியுதுனா எவ்வளவு முட்டாட்டமோ அவ்வளவு முட்டாட்டமும் நடக்கிறது. அதுதான் மனுஷியனான வழியில் இருக்கிறது பகவான் சொல்றார். ஏன்னா இரண்மை அப்படியே இருக்கு இந்த முதல் ரொம்ப கோல்டு பாட்டு அண்டு மண்பாட்டுக்காக அதை பார்த்துக்கோம். ஆனா ஏன் செய்யறாங்க நானும் ரொம்ப ரொம்ப பாடுபட்டு ஏதாவது தப்பு கிடைக்கும் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், சாந்தி கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்ம தான் சாட்சிக்கிறேன் இரண்மய மிண்மய கடயோகம் திரவிய வைஜாத்தியேவி சம்ஸ்தான சாமியம் ராமிகள் வேற ஷேப் ஒன்னா இருக்கு. அதே மாதிரி நானும் மல்ல வடிவில் இருக்கேன்,
நம்ம போலதான் நினைக்கலாம், உன் உடம்பு வேற என் உடம்பு பேருன்னு தெரிய மாட்டேன். இதஞ்ச மத்ஸ்யாதி தன்மாசேனஸ்யாதி உபலக்ஷணம். மத்ஸ்யமுதலியன்னா என்ன? நம்ம திருவாதாரம் என்ற பெருமாள் திருமேனிக்கு உபலக்ஷணம். நம்ம பாட்டில பெருமாள் விக்கிர வச்சு திருவாரம் பண்ற முடியும். நேற்று செம்பூர் பெருமாள் என்னாரு, அவருடைய திருமே இருந்தாலும் நான் தான் தஞ்சாவூர் சுவாமிகளை போய் வெடிச்சு எடுத்துட்டு வந்தேன். ஆமா எடுத்துட்டு வந்த நாம தான் பண்ணி வந்து விக்கிரகத்த தஞ்சாவூர் பண்ணி சுவாமி மலைக்கு போய் ஏற்பாடு ஒரு மட்டாரில் இறங்கி டாக்ஸி வச்சுட்டு போய் அந்த சிலையை எடுத்து கொண்டு வந்தோம். அப்புறம் அந்த சிலையை கொண்டு வச்ச உடனே சுவாமிகள்லாம் கூப்பிட்டோம், ஆகவே தீட்சிரம் கூப்பிட்டோம், ஓபம் பண்ணும் பெருமாளை எழுந்துள்ள கொண்டு வந்தோம். அவர் தெரியா பண்ணாத போயிட்டு அங்கே பண்ணுறது தஞ்சாவூர் காமத்தில் செக் பூஜை சாப்பிட்டு வேத பாராயணம் கொண்டு வந்தோம். அந்த சுவாமிக்கு 4000 கொண்டு வந்தோம். எல்லாரும் சொன்னான், இப்படி எல்லாரும் பிரார்த்தித்தோட வைகுண்டத்திற்கு பெருமாள் அந்த திருமையை வந்து எழுந்திருந்தோம். எழுந்துடும்போது வைகுண்டத்தில் உள்ள சுந்த தத்துவமான திருமையோட எழுந்திருந்தார். இந்த விக்கிரம் அப்படியே இருக்கேன்னா இதோட அதை கலந்துட்டார். கலந்தவுடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது அதுவாயி ஆகுமா சார், இதுவும் அதுவும்தான் இருக்கணும்னா இல்லை, இது மைனாரிட்டி இது மெஜாரிட்டி. அதுக்கு சுவாமி பேசின எக்ஸாம்பிள் இல்லை, ஒரு படி தண்ணி இல்லை, 1 லிட்டர் தண்ணி இல்லை, 24 லிட்டர் பால் கொட்டினா அங்கே என்ன இருக்கும், என்ன இருக்கும், 1 லிட்டர் தண்ணீர்ல 24 லிட்டர் பால் முட்டால் பால் கிடையாது பண்ணுவாங்க. அவன் 1 லிட்டர் பால்ல 24 லிட்டர் தண்ணீர் கொடுத்துருவான். ஆனா தேசியம் சொல்ற 800 பால்கார இருக்கான், 1 லிட்டர் தண்ணீர்ல 24 லிட்டர் பால் கொடுத்துட்டான். அப்போ அங்க இருக்கிற இது இப்ப 24 லிட்டர் லிக்விட் இருக்கு, அந்த லிக்விடுக்கு என்ன பேரு? ஆமா, இப்போ அந்த 1 லிட்டர் தண்ணீரோட 24 லிட்டர் பால் கலந்தவருடைய 25 லிட்டர் பாலானா மாதிரி நீங்க பஞ்சபூதத்தால் 5000 பண்ணுற விக்கிரகத்துல பகவான் அதோட 24 டைம்ஸ் சத்துசத்தோட எழுந்துகிட்டதுனால இப்ப வந்து சுத்தசத்தோட எழுதிக்கலாம் செய்து 5 சொல்லாது. உள்ள லோகாச்சார சாட்சிகார் அச்சையிலே ரோக புத்தி பண்ணுவனும், ஆச்சாரியத்திலே மனுஷ புத்தி பண்ணுவனும், ஆயாரிடத்திலே தீர்ப்ப புத்தி பண்ணுவனும் கரடேற மாட்டான். மூணாதான் மூடர்களே மூடர்கள் அவஜாமி உருப்படாது 3 வழி இருக்காங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டா எங்க ஆச்சாரியும் டயபெட்டிஸ் எனக்கும் டயபெட்டிஸ், அவர் என்ன வைகுண்டம் போறது கேட்கலாம். அவருக்கு டயபெட்டிஸ் அவர் 4 மாத்திரத்தை அப்புறம் 4 எடுத்தாலும் அப்படின்னு அவர் என்ன கேட்டு அப்படின்னு கேட்கணும். நம்மள போல மனுஷன்தான் ஆச்சாரியன்னு நினைச்சுக்கணும். அம்மா எல்லா பொண்ணாட்டியும் அம்மாவும் ஒரு கேள்வி நினைச்சுக்கணும். அச்சாவதார விக்கிரகத்தை 5 1/4 பண்ணிட்டு அதை தங்கத்தால் பண்ணிட்டு வெளியிடாத பண்ணிட்டு நினைச்சுக்கிற வாழும். இவா 3 பேருக்கும் கொஞ்சம் கண்டிஷன் இம்ப்ரூவான தேவை. ஏன் காரணம்னா இதுதான், அந்த பண்ற பிரார்த்தினால பகவான் அப்படி வந்து அதனால பெருமாள் இல்ல சாந்தித்யம் குரு தேவேச சர்வதா சர்வ காமதா அப்படின்னு அச்சகால் சொல்றார். அவள்தான் சாந்தித்யம் ஆதியம் சோதி போய் அறிந்து வைத்து இருக்கும். அதனால அச்சாவதார திருமேனிக்கு அவ்வளவு கேட்கும். அந்த திருமேனி தியானம் பண்ணினால் மோட்சம் போகலாம், சுத்த சொத்துமயமா இருக்கிறார். மற்ற திருமேனிகளை தியானம் பண்ணினா என்ன கஷ்டம் நம்ம கேட்டு போட்டுருவோம். மற்ற மேரிகளை தியானம் பண்ணினால் நான் பண்ணிதான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இதஞ்ச மத்ஸ்யாதி தன்வாசனத்தியாதி உபலக்ஷணம் மௌட்சியத்தியாதி ஈஸ்வர பதாதீனத்தை சொன்னான். நான் முட்டாளா இருந்ததுக்காகவே நீ தானே நம்பு, நீ தானே அதை சிரிப்பிச்ச, என்னையே முட்டாளா சிரிப்பிச்ச. அந்த டிவியில் ஒருத்தர் சொல்ற யாரோ ஒல்லியா ஒருத்தர் பண்ணிடுவோம் தனுஷம் ஒரு சொல்லு சொல்லுவா, எனக்கு அழகுதான் கொடுக்கல அப்துல் கலாம் மாதிரி மூளையாவது கொடுக்க கூடாதா பரவாயில்ல, அப்துல் கலாம் மூளையும் கொடுக்கல கமலஹாசன் அழகி கொடுக்கல என்னையே அப்படி பண்ணினேன் அவர் கத்தல. அதனால இது பண்ணிட்டு பகவான் தானே என்னையே முட்டாளா பண்ண அப்படின்னு கேட்டா அதுக்காக என் பெருமானார் சாதிக்கிறார். பகவான் சொல்றா ஒண்ணு, நான் ஒண்ணு முட்டாளா படுக்கல, நீ பண்ண பூரட்டுமா பாபன்னா ஒரு முட்டாள. அதுக்காக சொகத்தை பௌத்தியாதி ஈஸ்வர அதீனத்தேன சந்தோஷம் விதாசாக சொகத்தை பாப கர்மத்தை யுத்தம் இத்தனை மனிதர் அவா பாபத்தினால என்ன முட்டாள் முட்டாள்தனம் பெற்றவர்கள் என்னை உணராமல் அவமதிக்கிறார்கள் அர்ஜுனா.
அப்ப இதெல்லாம் என்ன விஷயம் கேட்டா, மனுஷத்வ சமாஸ்ரேண மாத்திரேன, நான் மனிதர்களுக்கு நடுவில் ஒருத்தனா வந்து பிறந்துட்டதுனால சாதாரண மனுஷன் நினைச்சுக்கணும். ஆனால் நான் அனிதர சாதாரண தேவம் வித மனுஷத்வாஸ்ரேணம் அது வத்துட்ட பரத்வாதம் பிரவீதம். உண்மையிலேயே வேற யாரும் பண்ணாத காரியத்தை அவதாரத்தை நான் பண்றது என்னுடைய தேன்மைக்கு அடையாளம்னு தெரியாத ரொம்ப அதோட சென்டென்ஸ் இது. ஏன் கேட்டா உங்களுக்கு கதை சொல்றேன் உங்களுக்கு, அப்பதான் இது மனசுல தான் பொருந்தி. பத்மாவதி தாயார திருவேணுமுடியார் அவர் தோட்டத்தில் காவல் காக்கச்சு பார்த்தார். பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரொபோஸ் பண்ணார். உடனே பத்மாவதி தாயாருடைய கோயிலெல்லாம் கல்யாணம் கழிச்சுட்டார். இது சீனிவாச கல்யாண கதை கழிச்சா சொல்றேன். இது ஒரு பகவான் மன நிலை இருக்கட்டும். கல்லெடுத்து அடிச்சதுல அவர் குதிரையில வந்தார். அந்த குதிரையே போய் அந்த குதிரையை விட்டு அறக்க பறக்க ஓடினார் பகவான். ஓடினா அந்த பகவானுக்கு ஒரு பரப்பு தாய் இருக்கா, செல்வி தாய் பிரபலமான பேரு. அவன் வந்து ஏழாவது அடிபட்டவன் கோவில்ல பிசாச பாத்தியா பேய பாத்தியா இதெல்லாம் ஒரு மூங்கில் பிசாச பாத்தியா அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அடிபட்டுன்னு சொன்னார். இந்த கல்யாணம் தான் நிச்சயம் நடத்தி வச்சுருவேன் அவன் சொன்னான். யாரு பிரபலமாலை? இந்த பிரபலமாலைங்கிறவ யாரு? பூரிஞ்சிருந்த யசோதையா இருந்தவன். யசோதை கிட்ட கிட்ட வத்தப்பட்டாவான். என் கொடுத்த வெண்டையெல்லாம் சாப்பிட்டேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட கேட்கவே இல்லை. ருப்பணி கல்யாணத்துக்கு பத்திரிக்கையாது, 16,000 கல்யாணம் பண்ணா ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை. இது நியாயமானு கேட்டான். சரி, அடுத்த அவதாரத்துல ஒரு அவதாரத்தை என் கல்யாணம் நீயே ஃபிக்ஸ் பண்ணி நடத்துது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால வந்திருக்கா, அதனால நான் போய் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இருக்கா. அவன் ஆத்திய நிறைவேற்றது ஃபிக்ஸ் பண்ண போறான். முன்பையும் தெரியாத ஒத்தி ராஜாவுடைய அரண்மையில உங்க பொண்ணை என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ராஜா ஒத்துப்பாரு, ராணி ஒத்துப்படா. இவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? அவன் கழுப்பு போயிட்டான். அதனால பகவான் பார்த்தார், அவன் பண்ணினான்னு அவன் சந்தோஷம் வரணுமே, அதனால எல்லாத்தையும் இவர்தான் பண்ணி வைக்கணும். சுவயமேவா காரை ஈட்டி சொல்லணுமே. அதுக்காக என்ன பண்ணாரு பகவான், ஒரு புரத்தி வேஷம் போட்டு இவ வார்த்தைக்கு முன்னாடி போனார். குறி சொல்லையோன்னு போனார். இந்த புரத்தி வேஷம் பகவான் போட்ட பொழுது சாதாரணமா புரத்தினா புரத்துக்கு முதல் ஒரு குழந்தைய போட்டுருப்பான். அது ஒரு லட்சணம். எப்படி அந்த மொத்தத்துக்கு ஒரு லட்சம் வந்து தமிழ் வாத்தியார்னா அவர் ஒரு சோடா பத்திரத்தை போட்டுக்கணும், அரசியல்வாதினா தலைவர் பொருளை துண்டு போட்டுக்கணும், கிரிக்கெட் பவுலர் அப்படின்னா தலை பவுலரை பயிர் வச்சுக்கணும், இத்தியாதிக்கு ஒரு லட்சணம் உண்டு. அவனுக்கு ஒரு லட்சணம், அதனால ஒரு குரத்திய லட்சணம் பின்னாடி ஒரு குழந்தைய கட்டிட்டு கையில் ஒரு திறந்து வச்சுக்கணும். அந்த குழந்தை யாருன்னா சாட்சாத் பிரம்மா. பிரம்மாவை குழந்தையா பின்னாடி கட்டிட்டா யாரு? வெங்கடாஜி சீனிவாச குரத்தி குறைச்சி வயிற்றுல வராது பெருமாள். கையில ஒரு திறப்பு வச்சுக்கிட்டார் சிவன். அந்த திறமா அந்த திறமை கட்டுதே வந்தார். அது திறப்பு அதுவே ஆடுறதுலாம் பார்த்து அதிசயப்பட்டார். அதுவே டான்ஸ் மாஸ்டர் தான், நடராஜன் தான், அது ஆடு அதை கை வச்சு வர. அந்த உடனே ஜோசி சொல்றாங்க, அப்ப பத்மாவதி நாயக்கர் இருக்கா, யாரும் தெரிஞ்சா தேவையின்னு இது தூண்டி சொல்ற ஒரு விஷயம் இருந்தார். மயன் குழந்தை மயங்கி கிடக்கிற செய்தியில இருந்து என்ன காரணம் என்ன பண்ணா தெரியாதுன்னு சொல்லும் ராணி கேட்கலாம். உடனே மகாராஷ்டிரா கொல்லாபுரத்தில் லட்சுமிக்கு நமஸ்காரம் பண்ணேன். லட்சுமி கொல்லாபுரத்துதான் பேர் இருந்தான். மகாராஷ்டிரா நமஸ்காரம் பண்ணி தருவான். கொல்லாபுரம் லட்சுமிக்கு நமஸ்காரம் பண்ணி குழந்தை ஜோசிக்கு ஆரம்பிக்கிறான். ஜோசிங்கிறது பெருமாள் ஜோசி உடனே சொல்லப்படக்கூடிய மவுஸ் கிரியேட் பண்ணும். அதுக்காக என்ன பண்ண கிள்ளி விட்டேன். இல்லை பெருமாள் அது வீடு கட்ட ஆரம்பிச்சு போடுது. ஏன் உன் குழந்தை ஆடாதுன்னு நாளை கேட்டான். இவன் சொன்னார், இந்த குழந்தை வந்து சாப்பிடும் ஆளாயிருக்குமா, ஏழு போன எங்க போனேன்னா சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிட்டு நிம்மதியா இருக்கும், அப்புறம் யோசிச்சு சொல்றேன். அவன் என்ன பண்ணா ராணி உடனே தங்கக்கு இல்லை க்ஷீரான் அசல் இல்லை நெய்யடை நல்லத சொல்லு, ஒரு கிலோ நெய்க்கு ஒரு கிலோ எண்ணெய் சக்கரை முடிவு நெய் ஊற்றி போன்றவர்கள் முடிஞ்சு போட்டு பிஸ்கிட் எல்லாம் போட்டு அதை ஒண்ணு கூட உன் பண்ணிக்கிட்டான். காந்த புராணத்தில் வந்து ஏழாந்த மாதத்தில் இவ்வளவு வந்தாரு. அந்த குழந்தைக்கு சக்கரை குழந்தைக்கு ஊட்டார். யாரு? திருவேங்கனமுடியான இதை பரப்பி உதிரிலிருந்து பிரம்மா குழந்தைக்கு வாயில வச்சோ பண்ணி. ஏன் துப்பிடுக்கும்னா அந்த சொல்றாரு ஜாத்தர், அது பிரம்மா தான் தேவனாகினால மனுஷலோகத்தை ஏற்க மறுத்தா. நூறு தாப்பா அவன் சாப்பிட மாட்டான், நூறு தாப்பாடுதான் நெருப்பு போட்டுதான் சாப்பிடுவா. பிரம்மனே சுவாஹான்னு ஓகே பண்ணா தான் அவன் சாப்பிடுவோம். அவரை போய் பேசுறோம்னா சாப்பிட மாட்டார்கள். மனுஷரோ கண்ணம் எப்படி அமெரிக்காவிலேருந்து இங்க வந்துட்டாக்கா அவன் கையில பாட்டிலோட போனாக்கா அவருக்கு அக்கா இருக்கு. தொண்ணூத்தி ஆறு போயிட்டாரு.
அதுக்கப்புறம் பிஸ்லரி எல்லாரும் கமெண்ட் வாங்கும் அந்த கமெண்ட் வீட்டு திறந்து போனா இப்ப எல்லாரும் கையில் ஒரு பிஸ்லரி கூட இல்லையா சீஸ் பேக் கூட பிஸ்லரியோட போனா இப்ப ஆச்சாரம் அதான் இப்ப நடத்தேன் அமெரிக்காவில் வந்துட்டாலும் முதல்ல நம்ம விஜயத்தை சாப்பிட மாட்டேன் முதல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஒரு டப்பா வாங்கிட்டு அதை எடுத்து விட்டு சாப்பிடணும் அது ஒரு லட்சம் அவர் கேட்டா அவர் என்ன சொல்றா அந்த லண்டன்ல இருந்த சாக்கடையில் எவ்வளோ இருக்கோ அதோட ஜாஸ்தி இருக்கும் உங்க பால்ல இருந்து தெரியும் அதை சொல்லி பயமுடுறாரு ஏன்னா இப்பெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தேன் அது கூட இருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு அதனால பெரிய பேசி அமெரிக்காவுக்கு ஒரு மாதம் போயிட்டு வந்தேன்னு நம்ம பாடுபடுத்தினா சத்தியலோகத்தில் பிரம்மா சாப்பிட ரெண்டு வருஷம் கிடக்கு அவன் மாட்டேன் பிரம்மா சாப்பிடல இது ரிஷி எழுதுல மனுஷியானத்வாது ந பிரதிஜக்ராக விட்டார் யாத்திரம் வேணும்ட்டு உடனே அப்புறம் என்ன பண்ண குழந்தை அது சாப்பிட்டு அது கொடுத்து வைக்காது இங்க கொடுங்க அப்படின்னா உடனே இவர் சாப்பிட்டார் ஏண்டி அந்த குழந்தை அழுது நீ சாப்பிட நான் சாப்பிட்டா அழுது கொடுங்க டைலர் சாப்பிட்டார் ஆனந்தமாக சாப்பிட்டார் பெருமாள் பிரசாதம் உண்டாதுல உண்டு மற்ற தேவிகள் பிரசாதம் கிடையாது இப்பதான் எல்லா கோயிலும் இப்படியோ கொண்டு இருக்கிறா காலம் மாறி அதெல்லாம் கிடையாது இவன் அவர்தான் உலகக்கெல்லாம் தாயா இழைக்கும் நண்டாமரை கண்ணன் இவர் தான் பிரசாதம் இவர் பிரசாதம் தான் எல்லாரும் சாப்பிடும் அதனால தேவை பெருமாளை சாப்பிட மாட்டான் மற்ற ஆகமும் எவ்வளவு தெரியும் கிடையாது எவ்வளவு மாதிரிதான் உண்டு ஏன்னு கேட்டா இவர் மனுஷத்தை சமாச்சயன மாத்திரேன இந்த லோகத்து சாப்பாடு சாப்பிடக்கூடிய அளவு சௌசீரியம் காரணம் எல்லாம் இது மற்றவா பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப சுப்ரீமால் தான் இறங்க முடியும் இறங்கினா பெருமை மற்றவரை இறங்க மாட்டான் ஏன்னா அவ இறங்கி இருக்கிறதால இறங்கிறதுக்கு சான்ஸ் அதுக்காக பரம்பாவ மஜானந்தா மனுஷத்துவ சமாசிரேன மாத்திரேன மாம் இதர சஜாதீகம் மத்வா திரஸ்குருவர் தியானா இப்படி அவதரிக்கிறது பெருமாளுக்கு ஏற்றம் மற்றவாடு கிடையாது பெருமாள் அவதரிக்க அவதரிக்க ஏற்றம் பெறுவான் அப்படின்னு ஏதும் சொல்றது சகா அவன் சபு அவனே மூணா தேவகாரம் சகாபு அவனே ஜாயமானகா பிறக்க பிறக்க ஸ்ரேயான்பவதி பெருமை பெறுவான் நாமெல்லாம் திறக்கத்திற்கு சிறுமை தெரிவோம் ஆனா பெருமாள் அழுக்கடையாளே அழகா இருப்பாரா மூளை தொழுவேலுக்கு புழுதி அழைந்த பொண்ணு காணப்படுது எவ்வளவுங்களோ அழுக்கா இருக்கோ அவ்வளவு கூட கிருஷ்ணன் அழகா இருப்பார் அதை திருமணம் இஷ்டம் இல்லையா சொல்லி அப்படி அழுக்கா இருக்க கிருஷ்ணே பார்க்கறேன்னு நல்லா இருக்கு மூணு சிறகு குழந்தைய குறிப்பாட்டு சுருமே குறிப்பாட்டை மூனை தொழுவேலுக்கு புழுதி அடைந்த பொண்ணு காண தெரிஞ்சு முகப்பார் ஆயிலும் கண்டால் படிப்பார் அதுக்காக இன்னும் குறிப்பாட்டாம அழுக்காரு தான் நல்லா இருக்கு அழுக்கு கிருஷ்ணன் இஸ் 100 டைம்ஸ் மோர் பியூட்டிஃபுல் தன் கிளீன் கிருஷ்ணன் அதான் பிடிச்சிருக்கு ஆனா வைக்க முடியாது பிள்ளைய குறிப்பாட்டில் அசடி சொல்லணும் அதுக்காக குறிப்பாடு நான் முடிக்கிறேன் அழுக்கா அழுக்காக இருக்கிற பெருமை அப்படின்னு ஏதோ உதாரணம் சொல்லுவது நான் ஒரு உதாரணம் இல்லாம வைமல்லா சொல்லட்டுமா எதுக்கு வந்து சரி சொல்லிட்டு விடுவோம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்து இருந்தேன் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அழுக்காக இருந்தால் நல்லா இருக்கும் முதல்ல பிடிபடல அதில் எலக்ட்ரிக் ட்ரெயில வச்சு நுங்கம் பார்க்கறது ரெண்டு டைலாக் அது சூழ்ந்துட்டே இருந்தான் உடனே மச்சி டக்கர்லாம் அந்த ஜீன்ஸ் 2 மாசம் துவக்க வேண்டாம் ரொம்ப வசதியா இருக்கும் அழகா மனுஷத்த சமாசிரிய மாத்திரேன மாத்திர சஜாத்தியம் மத்வா திறஸ்குருவன் அப்படின்னு சொன்னான் 1885 பெருமாள் சம்பாவனை முடிவில் என்ன விட்டாது அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு 10வது ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் பூர்த்தி ஆயிட்டு 11வது ஸ்லோகம் எடுத்தா நாளையே நாளைக்கு பாக்கி சம்பாவனை நாளைக்கு தொடரும் யாருக்கு பாபத்தினாலும் பரவாயில்ல பெருமை அது யாரு அந்த சம்பாவனை முடிஞ்ச அப்புறம் அப்படி இல்லாத நல்ல பத்தி சொல்ல போறோம் அவ எப்படி தியானம் பண்ணுவான் இத்திரே பிரம்மோபதேசாயிரம் இந்த ராஜ்யார் வந்து நிறைய கொண்டு வரல பிளேன்ல வந்ததுனால நீங்க வச்சிருக்கேன் யார் யார் இருக்கு பயப்படாத முடிஞ்சா கொடுங்க முடிஞ்ச வாழ்க்கை சொல்லி கொடுத்து நெட்ல போடணும் சுவாமி அவா எடுத்து